அது எனக்கு தெரியும். வாங்கினது பத்தலையா? விசில் அடிக்கிற ஹீரோ வந்தா விசில் அடிப்பாங்கன்னு தெரியாதா? எங்க புலி வந்துருச்சுல்ல. ஜூனியர் வில்லன்களுக்கு வணக்கம். ஐ எம் நாடி. ஏய், ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் மச்சான்னு கூப்பிடுவாங்க, பப்ளிக் மாஸ்ன்னு வாங்க, வீட்ல ஆகாஷ்னு வாங்க. உன்ன மாதிரி பிள்ளைக்கா பசங்க எப்படி வேணா கூப்பிடுங்க. நீ வந்திருக்கிறது ஏன் இடம்?
இடம் உன்னோட தான் இருக்கலாம், ஆனா பட்டா என்னதுடி? உன் டயலாக்ஸ் கேட்டு கிளாப்ஸ் அடிக்கிறதுக்கு இங்க ஃபேன்ஸ் எல்லாம் இல்ல. அப்ப உன்ன ஒரு தடவை நாலு சாத்து சாத்தனு வச்சுக்க, உன் ஆளுங்க கூட ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. உதவாங்க, உடம்புல தெம்பு இருக்கு. அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? உன்னை அடிக்கிறதுக்கு தைரியம் தேவையில்லை, ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களை அடிக்க எனக்கு டைம் இல்ல. வாங்கடா போலாம். அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவியா? பெட்டிங் கட்டின 2 லட்சத்தை முதல்ல எடுத்து வை, அதுக்கப்புறம் இவனுங்களை கூட்டிட்டு போ. ஏ பண்ணாட, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ். பெட்டு கட்டினது உண்மையிலே அவங்க இல்ல. என்ன அப்போ மொத டைலாக்ல ஷாக் ஆயிட்ட? இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் பெட்டிங் தான். வீட்டுல இருந்து திருடிட்டு வர பணம், எக்ஸாமுக்காக கட்ட வச்சிருந்த பணம், இப்படி பெத்தவங்களுக்கு நிம்மதியே இல்ல. இந்த பெட்டிங் கட்டுறது யாருன்னு கேட்டா யாருக்கும் தெரியல. அது தெரிஞ்சுக்கத்தான் இந்த கேம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான வந்த? நான் யாருன்னு இவனுக்கு காட்டுங்கடா. பாருங்க நான் எப்படி கலாய்க்கிறானே. போடா, போட்டு போடவா? போற? ஆமா. எனக்கே தெரியாது, வேணும்னா உனக்கு புரியற மாதிரி சொல்றேன். நான் கிளைமேட் மாதிரி அப்பப்ப சில்ல நிற்பேன், அப்பப்ப வெது வெது நிற்பேன், பல சமயத்துல புயலா மாறி. இந்த நிமிஷத்துல இருந்து பெட்டிங்க மொத்தமா விட்டுறேன். தின்றதுக்கு மட்டும் வந்துருவான், வெக்கமான ரோஷம் எதுவும் இல்லை. சனிய சீக்கிரமா செத்துருந்த காரியத்துக்கு கறி சோறு தின்னுக்கலாம். பிரியாணி கமான் சீக்கிரம் ஆம்லெட் போட்டு. பொறுப்பு இருக்கா? வெக்கமில்ல உனக்கு, இப்படி சொரணையே இல்லாம சோர்த்திங்கிற உன் அண்ணனுங்களை பாரு, அவனுங்களை மாதிரி கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செய்யலாம்ல நீ? ஆகாஷ் வேலைக்கு போட்டா அப்புறம் உங்களை எல்லாம் யார் பாத்துக்கிறது? அவன் யார எங்களை பாத்துக்கிறதுக்கு? முதல்ல அவன் அவனை பாத்துக்க சொல்லு. இதெல்லாம் சரியா வராதே. உன்ன வீட்ல இவர இருக்கணும் இல்ல நாங்க இருக்கோம், அவ்வளவுதான். ஐயோ மூ, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும். கல்யாணமா? இந்த ஊரை சுத்தி எந்த கேள பையன் எனக்கு பொண்ணு கொடுக்க கியூல நிக்கிறான்? ஏன் தர மாட்டாங்க? எங்க ஊர்ல நான் ஒரு பொண்ணு பாத்துக்கிறேன், பாக்க பிலிம் ஸ்டார் மாதிரி இருப்பா.
உண்மையே சொல்லுங்க, ஃபிலிம் ஸ்டாரா? அதுவும் உங்க ஊர்லயா? அப்ப மேட்ச் ஃபிக்ஸா? ஒழுங்கா எங்க எல்லாரும் கூட வந்து அந்த பொண்ணை பார்க்க முடியுமா? முடியாதா? முடியாதுன்னு சொல்லிடுங்க. குடும்ப குத்து வழக்கு மாதிரி இருக்கு. நீங்க கொடுத்த பில்டப்புக்கு பொண்ணு உங்களை மாதிரியே மொக்கையா இருக்கும் நினைச்சேன், ஆனா சூப்பரா இருக்கு. பொண்ணு கிட்ட பையனுக்கு ஏதாவது பேசணுங்களா? அதெல்லாம் தேவையில்ல, எங்க மாப்பிளைக்கு பொண்ணு டபுள் ஓகே. எனக்கு ஒரு நிமிஷம் பேச. என்ன இவ்வளவு போட்டோ மாட்டிருக்கீங்க? எங்க ஃபேமிலி போட்டோ. இந்த ஜட்டி இல்லாம நிக்கிற குழந்தை நீங்க தானே? இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்னு ஐ நோ வெரி வெல். வர வழியில அண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஏதோ நாகதோஷம் இருக்குன்னு. யூ டோன்ட் வரி, நான் உங்களுக்கு லைஃப் தரேன். ஆமா, நீ யாரா எனக்கு லைஃப் தரதுக்கு? எனக்கு நாகதோஷம் இல்ல, கிரியேட்டிவ் தோஷம். கிரியேட்டிவ் வாட் வாட் இல்ல, இது ஆக்சுவலா பார்த்தனா சுயம்பரம் மாதிரி. உனக்கு கிடைச்சது முட்டை. முட்டையா? என்ன கட்டிக்கணுங்கிற ஆசை மனசுல இருந்தா வந்தே ஆகணும். இவ்ளோ அழகும் இவ்ளோ ஆஸ்தியும் இருக்கும் போது என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன்? ஃபேமஸான ஆளா இருக்கணும், செலிபிரிட்டியா இருக்கணும். ஊர்ல கேட்டு பாருங்க, நான் கூட ஃபேமஸ் தான். எனக்கு தேவை ஊர்ல ஃபேமஸ் இல்ல, உலகம் பூரா ஃபேமஸா இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சு வெளியில போகும்போது மக்கள் ஆட்டோகிராஃப்காகவும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் முட்டி மோதிக்கணும். அதை விட்டுட்டு மாசத்துல 31 நாளும் ஏதாவது மொக்கையான வேலையை செஞ்சுக்கிட்டு 1-ஆம் தேதியான சேலரிய வாங்கிக்கிட்டு ஜாக்கிரதையா பாத்து பாத்து செலவு பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறத பேங்க்ல சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பைக்ல போறது. இந்த மாதிரி விடிய மூஞ்சுங்க கூட குடும்பம் நடத்த என்னால முடியாது. ஒழுங்க வேற பொண்ண பாத்துக்கோ. சொன்னாலும் உன மாதிரி பிடாரிய கட்டிக்க மாட்டேன். இந்த பக்கம் வா. இங்க நம்ம ரெண்டு பேரும் பேசினத வெளியில போய் சொன்னேன்னு வச்சுக்கோ. நாகதோஷம் இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான லெட்டர் எழுதி வச்சுட்டு பூச்சி மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்குவேன். பெண்களுக்கான வன்கொடுமைன்னு சொல்லி உனத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. According to my knowledge, இந்த மாதிரி பிரச்சனைகளை உள்ள வைக்கிறது after marriage தானே? ஆனா பொண்ணு கேஸ் கொடுத்தா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு பாக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதை மட்டும்தான் பாப்பாங்க. போதும், எனக்கு கல்யாணம் வேணாம். வீடு போங்குது, ஊரு துரத்திருச்சு. அட்லீஸ்ட் அந்த ஃபிகர் ஆகுது ஓகே பண்ணுன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இனிமே நீ வாழணுமாடா. ஏண்டா, நீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் தானடா? அப்புறம் ஏண்டா வெந்து போன குண்டியில வேலை பாத்துறீங்க? அப்பா எடுத்துக்காத மச்சி, பொண்ணு பார்க்க போன இடத்துல இப்படி ஒருத்தன் அவமானப்பட்டத நான் கேள்விப்பட்டதே இல்ல. சாதாரண அவமானம் இல்லடா, நாராசமான ஒரு ஃபிகர் நயன்தாரா ரேஞ்சுக்கு போய் நான் ஃபேமஸ் ஆயில்லங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஆகணும், உடனே நான் ஃபேமஸ் ஆகணும். கண்ணா பின்னான்னு உளறிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை கண்ணா பின்னான்னு உளறல்டா, கன்ஃபார்ம் பண்ணி உளறேன். ஒருவேளை நம்ம செத்தா கூட நம்மள பத்தி கூகுள்ல 4 பேஜ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும். டிவிலயும் பேப்பர்லயும் எவன் நியூஸையும் நாம படிக்க கூடாது. நாமளே நியூஸ் ஆகி ஃபேமஸ் ஆயிடும். அதுக்கு தாண்டா இந்த அறிவை கொடுத்திருக்கான். இத கரெக்டா யூஸ் பண்ண உலகமே நம்ம கையில. என்னால இந்த நாட்டை அதிர வைக்க முடியாது. என்னது சித்தப்பா காலங்கத்தாலே எந்திரிச்சிட்டாரா? என்னது சின்னையா குளிச்சிட்டாரா? ஐயோ, பூஜை பண்றாரா? என்னது காலங்காத்தால இவங்களை எல்லாம் கும்பிடுறீங்க? நமக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா சாமியை கும்பிடணும், நாம ஏதாவது ஆகணும்னா இவங்களை தான் கும்பிடணும். அம்மோய், இப்ப அவ்வளவு அர்ஜென்டா நீங்க என்ன ஆக போறீங்கன்னு சொல்லுங்க.
இன்னொரு 20 வருஷம் வாழலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்படி ஷாக் கொடுத்து கொன்னுடாத. நான் செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நீ மண்டைய போடுவ. எப்படியும் மீடியாக்காரங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரதான் போறாங்க, அப்ப அவங்க கிட்ட நீ பாட்டின்னு சொல்ல மாட்டேன். மச்சி வந்ததோ லைஃப் வந்துருச்சு. கையில நடா அப்பள மச்சி. நீ என்னடா இவனுங்க கூட சீட் ஆடாம மொபைல்ல சீட் ஆடிட்டு இருக்க? அது ஓல்ட் கேம்டா, இது நியூ. கஞ்ச பயலுக்கு அப்பதானே காசு போகுது. இன்னில இருந்து ஃபேமஸ் ஆக போறேன்னு சபதம் எல்லாம் விட்டியே. சரக்கச்சா சபதம் போடணும், மப்பு போனோம்னு மறந்துடணும். நைட் அடிச்ச பிராண்டே ஞாபகத்துல இல்ல, அப்புறம் எப்படி இது ஞாபகத்துக்கு இருக்கும்? கொஞ்சம் காட்டு. இது போங்கு 12 ஜோக்கர் வச்சிருக்கேன். ஒன் கார்டா எனக்கு தடம்படு. இறா இறா கழிச்சு போடுறா. 1 2 3 4 1 2 3 4 1 2 3. அடிமைகளாக இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு விவசாயி கூட தற்கொலை பண்ணிக்கலன்னா அதுக்கு காரணம் அரசாங்கம். ஒரு நல்ல அரசாட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க மீண்டும் உங்ககிட்ட வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ராவ் பகலா பார்க்காம உழைக்கிறதுனாலதான். ஒண்ணுல சார், சின்ன காயம்தான். டாக்டர், சின்ன காயமோ பெரிய காயமோ பிரச்சனை எதுவும் வந்துராது? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். மெமரி லாஸ், கோமா, அந்த மாதிரி எதுவும் ஆயிடாத? டோன்ட் வரி சார், இந்த மருந்தை கம்ப்ளீட்டா சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். யார் அவன்? எதிரணிக்காரனா நம்ம அணிக்காரனா? யாருன்னு சொல்லு. அவன் எந்த அணியில சேர்ந்தவன் இல்லனே? அப்படின்னா எந்த கட்சிக்காரன்னு சொல்லு. ஒரு கட்சியில இது வரைக்கும் அவன் சேரவே இல்லனே. அப்போ என்ன அடிக்கிறதுக்காக யாராவது பணம் கொடுத்தாங்களா? அவனுக்கு பணம் எல்லாம் கொடுத்து யாரும் அனுப்பல. அவன் ஏதோ அதானே ஏதோ சொல்லி தொல. அவன் பேப்பர்ல பேர் வர்றதுக்காக அடிச்சிருக்கானே. பேப்பர்ல பேர் வர்றதுக்காக என்ன அடிச்சானா? பேப்பர்ல பேர் வரணுங்கிறதுக்காக என்ன மாதிரி ஒரு மந்திரி அடிச்சிருக்கானா? வண்டி ஆடுறா அவனை. இன்னைக்கு ஒரு வழி வாங்கின எங்கடா 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 அவன்? அதோ நான் என்கவுண்டர் பண்ணதா கேஸ மாத்திக்கிறேன், நீங்க போட்டு தள்ளுங்க சார். ஹலோ அம்மாடி, உடம்புல எங்க புல்லட் பட்டாலும் தப்பிக்க வாய்ப்பு, ஆனா இங்க பட்டா கன்ஃபார்ம். சுடுங்க சுடுங்க சீக்கிரம் சுடுங்க. என்னடா பயங்கிறது உனக்கு இல்லையா? யாகராது இல்லையா அந்த வார்த்தை? ஏய் மவன வெளிய வா, தொடங்கடா. உட்காருங்க சார். இன்ஸ்பெக்டர் ஜலா பஞ்சு சூப்பர், மிக மட்டும் மாத்திருக்கலாம். சொல்லுங்க சார். இத பாத்தல்ல ஏன் அப்படி பண்ண? லட்சியம் ஒத்த வரியில சொல்றேன், பேப்பர்ல பேர் வரணும், ஃபேமஸ் ஆகணும்.
பேப்பர்ல பேர் வரணுங்கிறதுக்காக ஒரு மினிஸ்ட்ரியக்குள்ள பாக்குறியா? கொல்லணும்னு தோணிந்தா எதுக்கு கழுத்துக்கு அடிக்கிறேன்? ஒரு பாம்பெல்ல போட்டிருப்பேன். ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பரதேசி கழுத்துக்கு அடிச்சா நான் ஃபேமஸ் ஆக முடியாதுல்ல? உங்களை அடிச்சதுனால தானே மீடியா வந்து நிக்குது. ஒரு மினிஸ்டரா இருக்கல நான் நினைச்சேன்னா ஒன்னும் பண்ண முடியாது. என் மேல உங்க மூச்சு காத்து பட்டா கூட மக்கள் பொங்கி எழுந்துருவாங்க. அப்போ ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? உயிர் போனாலும் பரவாயில்லையா? உண்மையில பெரிய உன்னை பார்க்கும் போது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தோம் அப்படியே தான் இருக்கேன். யாரும் கூட சேர்ந்து வேலை செய்யா? உன் கூட வேலை செய்யற எனக்கு ஒரே கல்லுல கபாலி படத்தோட பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டடா பாரு. ஆகாஷ் அடிச்சா மந்திரிக்கு ஆப்பு சூப்பரா. நீங்க ஒரு பண்ணுங்க, இந்த பேப்பர் கட்டிங் எடுத்து பெரிய பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு ஊர்ல இருக்கிற ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் ஓட்டுங்க. முக்கியமா அந்த பொண்ணு விட்டு முன்னாடி மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப், Facebook இல்லாம ஃளைட்லயே ஓட்டிரற மச்சி. சூப்பர் மச்சி, உலக ஃபேமஸ் ஆக போற. என்னடா இதெல்லாம் நியூஸ்ல வரணும்னா நியூசன்ஸ் பண்ணி தான ஆகணும். எதுக்குடா இதெல்லாம்? ஸ்டோரி இப்பதான ஆரம்பிச்சிருக்கு, கிளைமாக்ஸ்ல எல்லாம் புரிஞ்சிரும். வாங்கடா டேய். என்னதான் இருந்தாலும் ஒருத்தனை மட்டும் அனுப்புறதுன்னா கொஞ்சம் ரிஸ்கா தான் தெரியுது. 10 பேரை பார்த்த உடனே பயந்து ஓடுற பரம்பரை இல்லைன்னு அவன் சிங்கனே, அவனை பார்த்து ஊரே ஓடும். அதுவும் இல்லாம அவன் நம்ம பையன், அவனால எந்த பிரச்சனையும் வராது. சரி, சொல்றா. டேய் மாமா, காலங்காத்தால எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம நீ எங்க தாண்டா போன? ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன்டா. என்னது ஏர்போர்ட்டுக்கா? எங்களெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் தனியா பேங்காக் போறியா? உங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவேனடா. நான் வந்தது உன் வருங்கால அண்ணி என் லவரை பிக்கப் பண்றதுக்காக. யார் மச்சான் அந்த பொண்ணு? நம்ம ஹோம் மினிஸ்டரோட பொண்ணுடா. ஹோம் மினிஸ்டரோட பொண்ணா? டேய் ராஜேஷ், ஹோம் மினிஸ்டரோட பொண்ணுடா. டேய் ஹோம் மினிஸ்டர் பொண்ணெல்லாம் வேணாடா, என்கவுண்டர் பண்ணி கொண்டுருவானுங்க, வந்துரு. காதல் சக்சஸ் ஆகிறதுக்காக உயிர் போதுன்னா அது எனக்கு மை. ராயும் அன்சிகாவையும் சமந்தாவையும் ஒன்னா சேர்ந்து பெசஞ்சு செஞ்ச மாதிரி இருக்கா? அந்த மாதிரி ரெண்டில் இருக்கிற ஒரு பொண்ணு உன்ன ஓகே பண்ணுன்னு நினைக்கிறியா? என்னெல்லாம் பார்த்தவனே பிடிக்காதுடா, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். பார்க்க பார்க்க வந்துச்சுன்னா அது காதியாச்சே. சரி சரி, உருப்படாதவங்க எல்லாம் பேசுறதுல போனவை. இரா இரா, நான் சொல்றேன். சரி,
ஏ மிஸ்டர், என்னது கையெடு? முதல்ல நீங்க கால் எடுங்க. 5 கிராம் இருக்கிற இந்த ரோசை 50 கிலோ இருக்கிற இந்த ரோஸ் மிதிச்சா என்னாகன்னு யோசிங்க. டயலாக் நல்லதா இருக்கு, என்ன இம்ப்ரெஸ் பண்ணலாம் பாக்குறியா? இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் வந்த. வெல்கம் டு இந்தியா ஆகாஷ். ஓ டாடி ஏற்கனவே சொன்னார். பை தி வே ஐ அம் ஷ்ரத்தா. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவீங்க. தலை டோனியை பிடிக்கும், தலைவர் மேல பைத்தியம். அமேசிங், என்ன பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதுக்கு காரணம் உங்க அப்பா தான். பயப்படாதீங்க, பசங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கானுங்க, நான் போய் மொய் எழுதிட்டு வந்துடுறேன். ஓகே. பீஸ் பீஸா வெட்டி அவ அப்பனுக்கு பார்சல் பண்ணிக்கிட்ட. ஃபேமிலியை டச் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல என்ன கொல்லணும். ஆனா நான் 10,000 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தொட்டா தூக்கிடுவேன். சொல்லிவை இருந்தாலும் இவ்வளவு ஜாக்கிரதையா பிளான் பண்ணியும் அவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்?
நான் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். நீயே பிளான் பண்ணிட்டு நீயே இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? என் பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா உங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அப்படி செஞ்சு. எப்போ வந்து அட்டாக் பண்ணுவான்னு நாம பயந்துட்டு இருக்க கூடாது சார். இனி அட்டாக் பண்ண நினைச்சாலே உயிர் போயிடுங்கிற பயம் அவனுக்குள்ள இருக்கணும். அதனாலதான் அவன் கோட்டைக்குள்ளேயே போய் அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டான். நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா எங்க சாருக்கு போனை போடுங்க. கரெக்ட் என்ன பட்டுச்சுன்னா உள்ள போய் ரெண்டு பெக்க போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிஎம் சார் லைன்ல இருக்காரு. ஆ சார், கண்டிப்பா சார், நான் டிஜிபி கூப்பிட்டு பேசிடுறேன், அவரெல்லாம் பார்த்துப்பாரு சார். பாப்பா வந்துட்டா சார், இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு வந்துடுறோம் சார். சரி சார். ஹேமந்த் சார், உடனே இந்த டிஜிபிக்கு ஃபோன் பண்ணி எஸ்பி மகேஷை மாத்த சார். ஓகே சார். என்னம்மா இதெல்லாம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த ரொட்டி பண்ணையும் தான் சாப்பிடணுமா? இந்த பூரி பொங்கல் சாப்பிட வேண்டியதானே? அது என்னமோ கிராஷ் டயட்டா. என்னோடது கிராஷ் டயட் தான், ஆனா சித்தப்பாயும் கம்ப்ளீட் டயட்ல இருக்காரு. டயட்டிங் இல்லம்மா, ஃபைட்டிங். இத்தனை நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு வந்திருக்க, அண்ணன் இப்போவாவது என்கிட்ட பேசலாம்ல? பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னப்பா அது, சின்ன குழந்தைங்க மாதிரி சித்தப்பாவோட இன்னுமா சண்டை முடியல? இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்த சொல்லு, நான் பேசுறேன். அது பைத்தியக்காரத்தனம் இல்லனே, பேஷன், இஷ்டம், உயிர். என் ஆசை தூய்மையான தாய்ப்பால் மாதிரி, கலப்படமே இல்லை. தமிழ் சினிமா உலகத்தை இனிமேல் என் நடிப்பால தான் காப்பாற்ற முடியும். வேலைக்காரி அதிர்ச்சியானதை பார்த்தா நீங்க சொன்னது கரெக்ட்னே, நாளைக்கு ரசிகர்களும் இப்படிதான் அதிர்ச்சி ஆவாங்க. என் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. உண்மைதான் மாமா, உங்க முன்னாடிதான் கொஞ்சம் வெக்கப்படுறாரே தவிர இவருக்குள்ள சூப்பர் ஸ்டாரே ஒளிஞ்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் என்னதான் பாவம் பண்ணாரு? ஆமா பெரியப்பா, கொஞ்சம் தாடிய வளர்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கபாலி மாதிரியே இருப்பாரு. பிளீஸ் அப்பா வச்சு ஒரு படம் எனக்கு பெரியப்பா. பாத்தல்லம்மா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கரியாக்குறதுக்கு ஃபேமிலி மொத்தத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அவங்கள பிரெயின் வாஷ்லாம் பண்ணலண்ணே, என் திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஹீரோ ஆனா உங்களுக்கு தானே லாபம். போன எலெக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் பக்கத்துல இருந்ததுனால தான் உங்களால ஜெயிக்க முடிஞ்சது. நான் சூப்பர் ஸ்டார் ஆனா உங்க பக்கத்திலேயே நிப்பேன். ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க சினிமாக்காரனால தான் முடியும். என்ன மாதிரி இத பாருமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினானு வெயி நேர புத்தூர் அனுப்பிடுவேன். என்ன சொன்னீங்க? எனக்கும் கை இருக்கு, மறந்துடாதீங்க. ஏ டச்சப் சார், என் பிரேக்ஃபாஸ்ட கேரவனுக்கு அனுப்பு. சரிங்க சார். இவ எப்ப மாறுதல, இவர் கட்சியை கலங்கணும். நாளைக்கு நான் சூப்பர் ஸ்டார் ஆனா என் முன்னாடி கை கட்டி நிப்ப இல்ல, அப்ப நான் யாருன்னு அப்புறம். டே ஆகாஷ் எங்க? ஆகாஷா? அவன் நம்ம ஸ்டாஃப் இல்லம்மா, சந்திரு அங்கிள் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கான். வாட், ஆகாஷ் அப்ப நம்ம கிட்ட வேலை செய்யலையா? நீங்க ஏன் இன்னும் சிஎம் ஆகலன்ற காரணம் எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. நீங்க பழத்தை தூக்கி போட்டுட்டு தோலை மட்டும் கையில வச்சிருக்கீங்க. என்ன சொல்ற, ஒண்ணுமே புரியல. உங்களெல்லாம் யார் தான் மினிஸ்டர் ஆக்குனாங்களோ? நம்ம கிட்ட வேலை செய்யற ஆளுங்க எல்லாருமே நம்மள விட ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட 100 பேருக்கு மேல இருக்காங்கம்மா. பண்ணீங்க கூட கூட்டமா தான் இருக்கும்பா. நமக்கு தேவையானவங்க கன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி நிக்கிறவங்க இல்ல, தில்ல நம்ம முன்னாடி நிக்கிறவங்க தான் வேணும். இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆமையா, இப்ப என் ரூட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் இல்ல, ஏன் ஆகாஷ். இப்ப அவன் என் ரைட் ஹேண்ட் மட்டும் இல்ல, லெஃப்ட் ஹேண்டும். ஹலோ, ஏன்பா? யாருப்பா? நான் தான்ப்பா ஹோம் மினிஸ்டர் நாகப்பா. சார் சார் சார், குட் மார்னிங். எங்க இருக்கேன்னு சொல்லு. சார் அசம்பிளி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ, அவன் இருக்கானோ? அப்போ அப்புறமா போன் பண்றேன். பரவாயில்ல சார், போன்ல பிஸியா இருக்காரு, சொல்லுங்க. ஒண்ணு இல்லப்பா, நீயே என்கிட்ட வந்து வேலை செய்யறியா? என்ன சார் காலங்காத்தால ஜோக் அடிக்கிறீங்க? ஜோக் இல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன் சார். சார், உன்னால அவங்க கிட்ட இருந்து என்கிட்ட வர முடியுமான்னு கேக்குறேன். அது என் சார் எனக்கு இங்க மாசம் 8 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். நான் அதுக்கு டபுள் தரேன். எப்போ வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க சார். இப்ப வந்தா கூட ஓகே. ஆன் தி வே சார். பை சார். ஏம்பா என்னாச்சு? பக்காவான ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அதான் கழிஞ்சு. என்ன இப்படி நடு ரோட்ல விட்டு போறியடா? எனக்கு டிரைவிங் கூட தெரியாது.
மாட்டேன். ஆட்டோ எனக்கு உங்களுக்கு இல்ல. அந்த புறம்போக்கு என்ன நடுரோட்ல விட்டு போயிட்டான்டா. ப்ரமோஷன் கிடைச்சவன விட்டு போயிட்டான். ப்ரமோஷனுக்காக என்ன மாதிரி ஒரு மினிஸ்டர் நடுரோட்ல விட்டு போயிடுவானா? எப்பத்தின இருக்கானா அவனுக்கு? என்ன நீதி தர்மம் நியாயம் எல்லாம் தெரியாம போச்சு? அத பத்தி எல்லாம் நீங்க பேசும்போது செம காமெடியா இருக்குண்ண. அப்புறம் என்னண்ண, கூட்டத்திலிருந்து கல்ல தூக்கி எரிஞ்சு உங்க மண்டையை உடைச்சவன உங்க தலைமையில தூக்கி வச்சுட்டீங்க. போதா குறைக்கு அவனை பார்த்தா என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியா இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்குதான் சேர்த்து வச்சு செஞ்சுட்டு போயிட்டான். ஹோம் மினிஸ்டர் மேட்டர் எல்லாம் சிஎம் கிட்ட சொல்லி அவனுக்கு கேசவ பொறுத்து இளைஞன் உள்துறை அமைச்சரின் மெய்காப்பாளன். இந்த ஆகாஷ் போற வேகம் ராக்கெட்டை விட ரொம்ப வேகமா இருக்க. என்ன சொன்னாலும் சரிடா, அவனாலதான் நம்ம ஊரோட பேரே பேப்பர்ல வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த மாதிரி பேப்பர்ல வர்றதுக்கு எத்தனை பேர் உயிரை எடுத்தாங்க? ஹேய், சூப்பர் காம்பினேஷன் டிசைனர் வே. ஓ ஹேய், செலிபிரிட்டி சாஸ்திரி வந்துட்டாரு. யார் இந்த காமெடி கேரக்டர்? பேரு செலிபிரிட்டி சாஸ்திரி, பயங்கர ஃபேமஸான ஆளு. சிஎம்க்கு எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் மாதிரி. ஃபேமிலி ஜோசியர். ஜோசியரா? பாக்குறதுக்கு சைனீஸ் குரங்கு மாதிரி இருக்காரு. அவ்வளவு அழகாவா இருக்காரு. வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கம். சீக்கிரமே நீ சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். 17 வருஷமா நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, ஆனா அண்ணன் தான் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாரு. டைம் வந்துருச்சு, நீ டச் அப் பண்ணிக்கிட்டே இரு, டைம் வேஸ்ட் பண்ணாதே. பண்ற. ஆமா, இவன் யாரு? 7.5 சனி மாதிரி எடக்கு படக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். நியூ அட்மிஷன் ஜோசியர் ஐயா. ஆகாஷ், ஐ ஆம் அர்ஜுன், ஸ்டில் வர்ஜின். உங்களுக்கே தெரியும்ல, நான் கடிகாரத்தை பார்க்க மாட்டேன், கிரகங்களை தான் நம்புவேன். ராகு காலத்துக்கு முன்னாடி விழுப்புரத்தை தாண்டி வீட்டுக்கு வந்துரும் சொல்லிருக்கேன். அவருக்கு வேற வேலையே இல்ல. இவர் முகூர்த்தம் பார்க்கலன்னா அவர் மூத்திரம் கூட போக மாட்டார். அது உண்மைதான். நாத்திக்கு பேசி கடைசியில ஏன் பொழப்புல மண்ண மாறி போட்டுறாதீங்க? பொழைச்சு போ. என்னம்மா இது, இந்த ஜோக்கர் வேஷம் போட்டா வர்றவங்க என்ன நினைப்பாங்க? அண்ணா, ஆடியன்ஸ் முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. என்னத்தை அவமானப்படுத்த வேண்டியிருக்கு? உன் ட்ரெஸ்ஸும் உன் மூஞ்சியும். அண்ணா கண்ட்ரோல்னா என்னடா கண்ட்ரோல் பண்ண சொல்ற? இன்னொரு தடவை நடிப்பு கிடிப்பு ஏதாவது பேசுனா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு. நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல 4 ஓட்ல ஜெயிச்சங்கிற திமிரா உனக்கு பதவி பிரமாணத்தை கூட பார்த்தே தப்பா படிச்ச பரதேசிராணி. ஆக்டிங்க பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் உங்க அண்ணன். வாயே மூடு, பேச வந்துட்ட ஆடி. கொலவிரியா பசங்களுக்கு பேஸ்கெட் பாலா? ஆக்டிங் எப்படின்னு பாத்தீங்களா? நீங்களே இப்படி ஷாக் ஆயிட்டீங்கன்னா நாளைக்கு நான் மேக்கப் போட்டு ஃபீல்டுக்குள்ள வந்துட்டா தமிழ்நாட்டு ரசிகர்களோட நிலைமை என்ன? யோசிச்சு நல்ல முடிவாயிடுங்கண்ண. எனக்குள்ள இருக்கிற திறமை என்னன்னு காட்டதான் இப்படி பண்ணேன். சாரிங்க அண்ணி, அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்கள நான் அப்படி பேசிட கூடாது. ஆனா அது நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற கலைஞர். போதும் போதும், என்ன அப்படி பேசினது நடிப்புன்னு எனக்கு தோணல. உங்ககிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, என்ன வச்சு உங்களால ஒரு படம் எடுக்க முடியாதா? ஒரு நல்ல தமிழ் படம் பார்க்க முடியாம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தவிச்சு போயிருக்காங்க. அந்த தாகத்தை என்னால தான் தீர்க்க முடியும். எனக்காக இல்லைனாலும் மக்களுக்காக இதை செய்யுங்க. குற்றமா இருந்தா மன்னிச்சிருங்க, தப்பா இருந்தா தண்டிச்சிருங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற நடிகனை மட்டும் கேவலப்படுத்தாதீங்க. ஓஹோ, கலக்கிட்டீங்க சார். காத்த வேலி போட்டு தடுக்க முடியாது. என்னதான் அடக்கி வச்சாலும் எரிமலை ஒரு நாள் வெடிக்க தான் செய்யும். சார், நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன் சார். ஒரு செகண்ட் சார், ஒரே ஒரு செகண்ட் சார், ஒரு வாட்டி குளிக்கிறேன். பாத்தீங்களா, என்னோட ஒரு சீனை பார்த்ததுக்கே என் ஃபேன் ஆயிட்டான்.
ஆனா உங்களால என் திறமைய புரிஞ்சிக்க முடியல. ஒரே ஒரு பிரேக் கொடுங்கண்ண, ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். மாமா ஒத்துக்கோங்க, எங்களால என்னைக்கும் இந்த மாதிரி அடி வாங்க முடியாதுல்ல. சரி சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்க, போங்க. உங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, போய் பொண்ண ரெடி பண்ணுங்க, போங்க. வாங்க சார், உட்காருங்க. உட்காராதீங்க உட்காராதீங்க உட்காராதீங்க. பையன் வீட்டுக்காரங்க ஈஸ்ட்ல தான் உட்காரணும், பொண்ணு வீட்டுக்காரங்க வெஸ்ட்ல உட்காரணும். போய் உட்காருங்க. பையன் பக்கத்துல அப்பா அம்மா உட்காரணும், உட்காருங்க. அப்ப பொண்ணு எங்க உட்காரணும்? அம்மா அப்பா பக்கத்துல உட்காரணும். நீங்க எங்க உட்காருவீங்க? தெருவுல உட்காரணும். காச்சோ காமெடி காமெடி பண்ற நேரமா இது? நீ இந்த இடத்துல நிக்கவே கூடாது, அது சுக்கிர மூல. போய் அந்த பக்கம் தள்ளி நில்லு, போ. நான் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் நம்ப மாட்டேன் ஜோசியரே. ஏன் பெரியார் பக்கம்? அப்படியே பௌர்ணமி நிலா மாதிரி இருக்கா உங்க பொண்ணு? பின்னாடி நின்னுக்கிட்டு யாருக்கு தனியா விட்டு போறோம்? அமோகம். பொண்ணோட பார்வை பையன்கிட்ட இருந்து மாறவே மாட்டேங்குது, பையனோட பார்வையும் பொண்ணு கிட்ட இருந்து மாறவே மாட்டேங்குது. சோ இந்த மேட்ச் ஃபிக்ஸ். ரேட்ட நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன், ரேட்ட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. பூசாரி ஐயா, அர்ச்சனா அபிஷேகம் இப்படி என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிருங்க, ஏன்னா நினைச்ச மாதிரி நடந்துருச்சு இல்ல? அவ்வளவு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எப்படி சந்தோஷப்படாம இருக்க முடியும் பூசாரி? மாம்ஸுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, பொண்ணு வேற பெரிய இடம். நல்ல விஷயம். பேரு நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க. ரெண்டு பேருமே மீன ராசி தான். பையன் பேரு ஆகாஷ், பொண்ணு பேர் ஸ்ரதா. நாயகன் படத்துல கமல் சார் சொல்லிருக்கேன். என்ன நடக்கிற சம்பவங்களை ராஜா நீ பண்ணதை பிரதர், எங்கயோ போய் நான் ஏன் ஸ்டோரியை தேடணும்? ஓ ஸ்டோரியே என் முதல் படத்தோட ஸ்டோரி ஆக்கிறேன். ஏன் ஸ்டோரியில வேணாம் சார், போர். அதுல ஹீரோயிசம் இருக்கு. எங்கயோ குக்கிராமத்துல இருந்து வந்து இங்க கும்மி அடிக்கிறீ. ஓம் பலம் உனக்கு தெரியல, ஓம் எனர்ஜிக்கு முன்னாடி ரெட்பூல் கூட நிக்க முடியாது. நீங்க காமெடியா சொன்னா கூட நல்லாதான் சார் இருக்கு. ஆசம். ஆசம்னா என்னடா? ஆசம்னா ஆசம் தாங்க. இந்த கரகத்துக்கு தெரியல. இங்க பாருங்க ப்ரோ, என்னதான் உன் கதை நல்லா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன ஓட்டர். ஹீரோயிசம் சூப்பரா இருக்கு, ஆனா ரொமான்ஸ் இல்லையே. காதல் இல்லாத கருமத்தை எவன் பாப்பா சொல்லு? கரெக்ட், காதலை ஏத்துறோம்.
அட்லி கிட்டயும் சங்கர் கிட்டயும் லவ் சாங் கேட்டு பாப்போம். கொடுப்பாங்க. அமைச்சரோட தம்பி கேட்டா குடுக்காம விட்டுருவாங்களா? அது மம்மி தண்ணி வரல. சூப்பர் ஐடியா. இங்க வா. உன் கதைக்கு லவ் மேட்டரை நான் தரேன். எங்க வீட்டு ஸ்ரத்தாக்கு தான் கல்யாணம் ஆகல. அவளை நீ லவ் பண்ணு. யோ நீலா ஒரு மச்சான், என்ன பேசுற நீ? இங்க பாரு செல்லம், இங்க வா. வா ப்ரோ, நீ உண்ட வீட்டுக்கு ரெண்டக்கும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் ப்ரோ. ஆனா கதைக்காக கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆட்டங்கோ புராணங்கோப்பா, மொத படத்துக்கே நீங்க எப்படி ஐடியா குடுக்கறீங்கன்னா ஃபியூச்சர்ல கன்ஃபார்மா நீங்க சூப்பர் ஸ்டார் தான். சித்தார்த் கான் கொழுந்தனாரே, அந்த மோட்டருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் மோட்டர் பார்க்கணுமா? ஆ சொல்றேன் நீ. நம்ம கதைக்கு நல்ல லவ் சீன் கிடைச்சிருச்சு. புரோட்டீன் ஷேக், காரம் ஷாக். கிளம்பு செல்லம், ஒரு நிமிஷம் கம் பேக். சார் எங்க போறீங்க? மோட்டர் ரெடி பண்ணதா? போடாங்க கொய்யா, இத கொஞ்சம் யூஸ் பண்ணுமா? மேல பொண்ணு இருக்கா, கீழே மோட்டர் ரிப்பேர். ஐயோ தேவன் சார், நீங்க எந்த சினிமால இப்படி பார்த்ததே இல்லையே. தண்ணி எடுத்துட்டு பக்கெட்டோட மேல போறேன், திரும்பி வரும்போது பக்கெட் ஃபுல்லா லவ் சீனோட வரேன். எப்படியே அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மேல இருக்கிறது என் பொண்ணுங்கிறத மறந்துடாத. நீ அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ஷர்தா மேடம், மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, தண்ணி கொண்டு வந்திருக்க, எடுத்துங்க. இங்க எடுத்துட்டு வா. இப்ப நான் உள்ள வரக்கூடாது இல்ல? நானும் வெளியே வர முடியாது இல்ல? சரி, நான் கண்ண மூடிட்டு வரேன். தண்ணி எங்கயாவது கொட்டிட்டு போற. பட் நான் வந்தனா உங்களை பார்க்க வேண்டியிருக்கும். தரைய பாத்துக்கிட்டே நீ பாத்ரூம் குள்ள வந்தா போதும். கண்ண திறந்தே இருக்கணும், ஆனா என்ன பார்க்கவும் கூடாது. தண்ணிய உள்ள வச்சிட்டு நீ வெளிய போ. சித்தார்த் சார், குட் மார்னிங். மார்னிங் மார்னிங். என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? எங்கேஜ் நீங்க பூஜையில வச்சு எடுத்துட்டு வரணும்ல. எல்லாரும் உங்களுக்கு தான் வெயிட்டிங். இன்னைக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கீங்களே, என்ன விஷயம்? ஒரு நல்ல கதை ஓகே இருக்கு. அதான் நல்ல கதையா? என்னது? ரியல் ஸ்டோரி. ரியல் ஸ்டோரியா? யா அப்படினா அது ஔவையாறு, கந்தன் கருணை, திருவிளையாடல் இந்த மாதிரி சாமி படமா? ஓகேரி, பில்லா, அஞ்சான் இந்த மாதிரி த்ரில்லர் கதை தான். அப்பப்பப்பப்பப்பா, அப்படி யாருங்க உங்க மனச நக்கன நாயகன்? வேற யாரு, நம்ம ஆகாஷ் தான். அம்மாடியோ, அவனா? யா என்ன ஸ்டோரின்னு சொல்லுங்க. ஆக்சுவலா ஸ்டோரி என்னன்னா, இந்த வீட்ல நீங்க ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. இந்த வீட்டுக்கு வேலை செய்ய ஒருத்தன் வரா. ஆமா. எல்லாரும் அவனை பாடி கார்டு தான் நினைக்கறாங்க. ஆமா. ஆனா அவன் இங்க வந்ததே அந்த பொண்ண கரெக்ட் பண்ணதா. என்னது இது, ஸ்டோரியா? கேட்டதும் அதிர்ச்சி ஆயிட்டீங்கல. ரியல் ஸ்டோரி. ஐயோ இது ரியல் ஸ்டோரி தாங்க. நானும் இவ்வளவு நேரம் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சாதாரணமான ஆளு இல்ல தெய்வமே. ட்ரெயின்ல ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டவன கூட பாத்துட்டேன். ஒத்தையா வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா அல்வா கொடுத்தவன இப்பதான் பாக்குறேன். இந்த டயலாக் ரொம்ப நல்லா இருக்கு, நான் படத்துல வச்சிருக்கேன். இவனுக்கெல்லாம் 1000 ஆப்பு வச்சாலும் ஐஸ் வச்ச மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்லுங்க ஜோசியரே, இங்க என்ன பண்ற? சாரிக்குள்ள சார பாம்ப விட போறியா? என் வருங்கால மனைவிக்கு இங்க சாரி செலக்ஷன் நடக்குது இல்ல. இங்க நான் உண்மையை சொல்லிட்டேனா உன்னை கொலை பண்ணிடுவேன். ஜோசியரையா? அதான் வந்துகிட்டு இருக்கமா. ரிங் ரெடி ஆயிடுச்சா? பூஜை முடிஞ்சு ரெடியா இருக்கு. நிச்சயதார்த்த சேலையை நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். செலக்ட் பண்ணிட்டா போச்சே. கலா மந்திர், சிம்பிள் ஆஃப் சவுத், புதன்கிழமை, அருமையான நாள். ப்ளூவா தான செலக்ட் பண்ணனும். அடச்சே, இந்த மாதிரி கலரையா போடுறது? ஆப்போசிட் கலர் தான போடணும். சும்மா தான் சீனு. ஏய் கொசம்பு. கந்தம், கிரிகிரி கந்தம், தாரா தந்தம், உன் பேர் தங்கம். தங்கம் சுபகாரியங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சிங். ஓ மூஞ்ச செவத்துல வச்சு தேய்ச்சி. நீங்க என்ன திருவிழாக்கா போறீங்க? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? டேய், என்ன பத்தி என்ன தெரியும்? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? சாரி செலக்ஷன் பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. சாரி செலக்ஷனை பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் சொல்லு. பாரத நாட்டு பெண்கள் 54 விதமா சேலை கட்டிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? 54 விதமாவா? ஏன் பார்த்தது இல்லையா? இல்ல அப்படினா இருக்கு. இட்ஸ் கன்ஃபார்ம். அதுக்கு என்ன பண்ணனும்ங்கற? அதுக்கு என்ன பண்ணனும்ங்கற? என்ன பண்ணுமா? அம்மா நீங்க இது தப்பா எடுத்துக்காதீங்க. ஷ்ரத்தா ப்ளீஸ், கையில இருக்கிற காசெல்லாம் கொடுத்து கலர் கலரா சேலை வாங்கினா மட்டும் பார்த்தாது. கலரை பார்த்து, உடம்பை பார்த்து, அதோட ஷேப்பை பார்த்து எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த புடவை கட்டணும்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாது, கொஞ்சம் கட்டி கட்டு பாப்போம். என்னடா இது? நீங்க தானே சார் கட்டி காட்ட சொன்னீங்க. அட, நான் ஊத்து காட்ட சொல்லலையே.
என்னோட இந்த பர்சனாலிட்டிக்கு சேலரி கட்டணும் வச்சுக்க, அதிர்ச்சியில அவங்க உறைஞ்சிருவாங்க. அப்ப உங்களை வச்சு ட்ரை பண்ணலாமா? ஆர் யூ கிரேசி? சாரி, லேடிஸ்க்கு தான் கட்டணும். அப்படின்னா ஸ்ரத்தாக்கு கட்டி விடு. ஸ்ரத்தாவுக்கா? இதுல என்ன நீ இருக்கு? கலா மந்திரில ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு கட்டி விடுறதுல அந்த மாதிரி தான் இதுவும். இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா? நம்ம படத்துல இந்த சீனை வைக்கணும். நீ சித்தப்பாவா மாமாவா அதை முதல்ல கிளியர் பண்ண. கரண், வித் யுவர் பெர்மிஷன், டேக் இட் ஈஸி பாஸ், கேரி ஆன். சோ மை டியர் லவ்லி லேடிஸ், சேஞ்ச் த பொசிஷன். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ண போறது கல்யாணத்துக்கா, ரிசப்ஷனுக்கா, எங்கேஜ்மெண்ட்கா, பர்த்டேக்கா? எதா இருந்தா உனக்கு என்ன? அத தெரிஞ்சுகிட்டு நீ என்ன பண்ணப் போற? யோசியரே, ஆவேசப்படாதீங்க, இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்ரத்தாவோட கல்யாண ஃபங்க்ஷன் வந்துச்சு. இவங்களோட பெஸ்ட் சாரி, இவங்களோட பெஸ்ட் நகைங்க, இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவங்களும் ஹாப்பியா அங்கே இங்கே நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாரியா, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க ஆண்டி? அதையே தான் சொல்லுவேன். கரெக்ட்டா சொன்னீங்க ராசா. கேட்டீங்களா ஜோசியரே? இத வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயும்போது சாரி, சிங்கிள் பேங்கிள், சின்னதா ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு போனா எந்தவித ப்ராப்ளமும் இல்ல. அதே உடம்பு முழுக்க நகை அள்ளி போட்டு ஆட்டிக்கிட்டு போனா அந்த பொண்ணோட மாமியாரு நம்ம பையன் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் பொண்ணு நக்கி தொடச்சிருவான்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. அங்கதான் நானும் வந்துகிட்டு இருக்கேன். அமுக்குங்க உங்க டமுக்கு. நல்லா பாத்துங்க ஜோசியரே, இது கட்டிக்க. சாரியை நம்ம சமோசா மாதிரி மடிக்கூடாது, அப்புறம் கந்த துணி எடுத்து கட்டின மாதிரி இருக்கும். இப்படி மெதுவா எந்த இடமும் கசங்கி போகாம இப்படி மீதி இருக்கிற புடவையை எடுத்துட்டு வந்து முந்தானிய தூக்கி இப்படி போட்டு அதுக்கப்புறமா பாக்குறீங்களா, இப்படி நீளமா பிடிச்சி சின்ன சின்ன பிளீட்டா மடிச்சு, ஜோசியர் பாக்குறியா, கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு போற பொண்ணு தள்ளிக்கிட்டு போக போறான், அது தெரியாம மிஸ் அடிக்கிறான் பாரு. சீனு கலக்கல், எக்ஸ்ட்ராஆர்டினரி. நீங்க தானே குரு? உண்மையாவா? You have everything best bro, best car, branded clothes and a beautiful fiance. Thank you. Your dad. Hello, uncle. இதோட நீங்க எனக்கு மூணு தடவை கால் பண்ணிட்டீங்க. அது ஒண்ணுலப்பா, ஆகாஷ் கூட உங்க கூட வந்திருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். எப்போ ஆகாஷை மட்டும் நம்பாதீங்க, என்னையும் நம்புங்க. இனிமே இவளை பாத்துக்க போறது நான் தானே? சரிப்பா. ஓகே அங்கிள். உங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரியல. Cheers. டபுள் கிக் ஆக்குதுடா. லெட் மீ செக். கரண், ஐல் ஜஸ்ட் கம். ஓகே. இடியட், காண்ட் யூ சீ? டேக் இட் ஈஸி பே. டச் புடிச்சிருந்தா டச்ல. இந்த டச் பிடிச்சிருந்தா இனிமே யாரையும் டச் பண்ணாது. சாரி பாஸ், சாரி பாஸ், கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டான். சாரி. டேக் ஹிம் அவுட். டேய் போடா. டேய் சொல்றேன்ல போடா. யூ ஓகே?
my god, it's 4 in the morning. Come on. என்னடா மேல வாங்கினது பத்தலையா உனக்கு? டேய், ஒரு பொண்ணு முன்னாடி சீன் போடுறதுக்கு இவன் அடிச்சிட்டல, இப்ப நாங்க 100 பேர் இருக்கோம், முடிஞ்ச எங்க முன்னாடி இவன் மேல கை வைடா பாக்கலாம். உங்க ஃப்ரெண்ட் அடிச்சதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நானும் என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்திருக்கேன். இவங்க மேல கைய வைக்கணும்னா முதல்ல என்கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் சாகிறதுக்கு ரெடி, உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க சாகிறதுக்கு ரெடியா? என்னடா பெருசா பேசிட்டு இருக்க, டேய் வாங்கடா. வரும்போது பயம் இல்லாம தானே வந்தீங்க, இப்ப எதுக்குடா ஓடுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னா ஒண்ணா உட்காந்து சரக்கு அடிக்கிறது இல்ல, ஃபுல்லா சரக்கு அடிச்ச ஃப்ரெண்ட் உள்ள என்ன பண்ணான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். என் வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை யாரு என்ன செஞ்சாலும் அப்படி செய்யறவங்கள நான் எதுவுமே செய்ய மாட்டேன், சைலண்டா போயிடுவேன்னு நினைக்கிறவங்க எவனா இருந்தாலும் முன்னாடி வாங்க. தப்ப நீ பண்ணிட்டு உன்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இங்க எல்லாரும் ஏமாத்திங்க கூட்டிட்டு வந்துட்டல, தப்பு பண்ணது நீ இல்லடா, நாங்க தான். சாரி பாஸ். டேய் வாங்கடா போலாம். கரண், நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது, காப்பாத்தணும். வெல்கம் டு இந்தியா. அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது. வேண்டான்னு சொல்றா கண்டிப்பா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. சரி, வேற ஏதாவது மினிஸ்டர் பையனை பாக்கட்டுமா சொல்லு. எனக்கு மினிஸ்டரோட பசங்க, ஐஏஎஸோட பசங்க எல்லாம் எதுக்கு பாக்குறீங்க? வாழ்க்கையில நம்மளை விட பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணதான் சந்தோஷமா இருக்க முடியுமா? யூ ஆர் ராங். வாழ்க்கை நல்லா இருக்க பணம் மட்டும் போதாதுப்பா, திறமையா இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணுவீங்க, நான் சந்தோஷமா இருப்பேன். ஒரு வகையில பார்த்தா இவ சொல்றதும் கரெக்ட் தாங்க. ஒரு ஏழைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பொண்ணை காலம் முழுக்க கண் கலங்காம பாத்துக்குவோம். நம்ம அந்தஸ்துக்காக நம்ம பொண்ண பெரிய இடத்துல கட்டி கொடுக்கறத விட இவ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இவ சொல்ற மாதிரியே செய்யலாம். அந்த மாதிரி ஒரு பையன் எங்க இருக்கான்? நம்ம வீட்லயே ஒருத்தர் இருக்காருப்பா, ஆகாஷ். அவனா? அவன் நம்ம வீட்டு வேலைக்காரமா? வேலைக்காரனா இருக்கும் போதே நம்ம கிட்ட இவ்வளவு நேர்மையா இருக்காரேப்பா. நம்ம வீட்டுல ஒருத்தர் ஆயிட்டா இன்னும் எவ்வளவு நேர்மையா இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க தான் என் ஹீரோ. அவரும் உங்களை மாதிரி செல்ஃப் மேட் தான். அந்த குக்கிராமத்துல பிறந்துட்டு இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் கிட்ட இருக்காரு. இவ்வளவு தூரம் டிராவல் பண்றதுக்கு அவருக்கு 3 மாசம் கூட தேவைப்படல. இன்னும் 10 வருஷத்துல அவர் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போவாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்களோட பிரச்சனையே இதுதான், ஏதோ ஒண்ணு சொல்லி அடுத்தவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. சரி, உன் பிறந்த நாள் வரைக்கும் ஆவது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடு.
என்ன இம்சை பண்ணணும்னு நீ சபதம் எடுத்திருக்கியா என்ன? உனக்கும் ஸ்ரத்தாவுக்கு கல்யாணம் நடக்காது நடக்காது நடக்காதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா என்ன இங்க கூப்பிட்டு அதே டாபிக்க சொல்லி ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஜோசியரே, நாளைக்கு விடிஞ்சா பாப்பாவோட பர்த்டே. என் கல்யாண அனௌன்ஸ்மென்ட் கன்ஃபார்ம். நாங்க பேச்சலர் பார்ட்டியா பேங்காக்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். மச்சி, நம்ம தனி பிளைட்ல தானே போக போறோம். கண்டிப்பா பின்றோம். அடே, அறிவு கட்டவனுங்களா? முகூர்த்த ஃபிக்ஸ் பண்ணவன் நான்டா. ஆனா தாலி கட்ட போறது எங்க மாம்சியா? அடே, கேடு கட்டவனுங்களா? நான் திவ்ய சக்தி படைச்ச ஜோசியக்காரன்டா. அந்த சக்தி நீங்க நைட்டோட புட்டுக்க போதீங்க. ஏய், என்கிட்ட நக்கல் பண்றீங்களா? நாசமா போ, நாசமா போ, நாசமா போ, எல்லாரும் நாசமா போங்க. நான் போகிறதுக்கு வழியை விடுடா. போங்க போங்க. கருத்தரம் பிடிச்சவன். நடக்க போறது பாரு. அனைவருக்கும் வணக்கம். என் பொண்ணு பிறந்தநாளுக்காக வந்திருக்கிற சிஎம்க்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம கிட்ட வேலை செய்யற டிரைவர்களுக்கு பேட்டா கொடுப்போம், வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், திறமையானவங்களுக்கு நாம வேலையும் கொடுப்போம். ஆனா அவங்க எல்லாம் நம்ம லெவலுக்கு வரதுக்காக நாம இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. ஆனா நான் சரித்திரத்துல யாரும் இதுவரைக்கும் எடுக்காத ஒரு முடிவை இப்ப நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட கொஞ்ச நாள வேலை செய்யற ரொம்ப திறமையான ஒரு பாடி கார்டா இருக்கிற மிஸ்டர் ஆகாஷ் நாராயணன், அவருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க சுப்பிரமணியம் சார், என்னோட வருங்கால மருமகனை நான் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆகாஷ் வா. இந்த மாதிரி பெரியவங்க முன்னாடி என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. மறந்துட்டேன் பாத்தீங்களா. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மிடில் கிளாஸ் ஆனா கனவுல கூட இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சதில்ல. ஒரு நாட்டோட ஹோம் மினிஸ்டர் என்ன தன்னோட மருமகனா ஏத்துக்கிறார்னா என்னை விட அதிர்ஷ்டம் பண்ணவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எதுக்குடா இந்த கல்யாணத்துல எனக்கு? அது காரணம், நான் ஏற்கனவே என் மனசு ஒருத்திட்ட பறிவிட்டேன். அந்த பொண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு மனசு ஏதாவது நினைச்சிருந்தா அதை சொல்லு. அதை விட்டுட்டு எங்க எல்லாரையும் முட்டாளாக்குறதுக்காக எனக்கு லவ் இருக்கு, மண்ணாங்க கட்டி இருக்குன்னு எங்க கிட்ட கதை விடாத. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். நான் சொல்றது பொய் இல்ல, உண்மை. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அவர் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர், அதுவும் இல்லாம அவர் ஹோம் மினிஸ்டர். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு எப்பவும் கிடைக்காது. ஆனா நான் லவ் பண்றது அழகான ஒரு பொண்ணு, அவ பணத்தை இல்ல சார். ஏண்டா இவ என்னடா கோல் மேல கோல் போட்டுக்கிட்டே இருக்கான்? யோ, யாரு அந்த பொண்ணு? அந்த அளவுக்கு லவ் பண்றா யார் அந்த பொண்ணுன்னு சொல்லு. என்னோட ஒன் சைடு லவ் சார். நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, நாங்களே அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறோம். சொல்ல மாட்டேன் சார். சொன்னா நீங்களே என்ன சுட்டு கொண்டுருவீங்க. எதுக்குப்பா பயப்படுற? சிஎம் நான் இருக்கேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இங்க இருக்கு. தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இப்ப நான் சொல்றேன். உன் லவ் உண்மையா இருந்தா நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தைரியமா சொல்ற. நான் முன்னிருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்.
இத்தனை மீடியாக்காரங்க முன்னால டிஜிபி சார் தைரியம் கொடுத்திருக்காரு, சிஎம் சார் வாக்கு கொடுத்திருக்காரு, அதனால அவ யாருன்னு சொல்றேன். நான் லவ் பண்ற பொண்ணு மிஸ் மீரா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோட ஒரே பொண்ணு. எல்லாரும் பேரை சுருக்கி வச்சுக்குவாங்க. நான் ஊர் பேரை சுருக்கி வச்சுக்கிட்டேன். வந்திருக்கேன்னா அது உங்க அதிர்ஷ்டம். ஒழுங்கா வெளியே போயிட்டு நல்லது. சரி, எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க, உங்க ஆகாஷ் ஃபேமஸ் ஆவானு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பூகம்பம் வரும்னு நம்மனால முன்னாடியே சொல்ல முடியுமா என்ன? சரி, ஆகாஷ் உங்களுக்கு யாரு? அது எங்களுக்கு தலைவலி. சீரியஸா கேள்வி கேட்கும் போது இப்படி குறுக்க காமெடி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுமா? உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு முறைன்னு கேட்டேன். நான் அது மறந்துட்டேன். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதானே? ஓகே ஓகே. உங்க ஆகாஷ் இருக்காரு, அவர் ஹோம் மினிஸ்டர் பொண்ணை கட்டிக்குவாரா இல்ல முதலமைச்சர் பொண்ணை கட்டிக்குவாரா? அவன் யார கட்டிக்குவான்னு எனக்கு தெரியாது, ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பிச்சு போடுவனா பிச்சு. ஓமா, அவன் கொடுத்த ஷாக்ல இந்த ஃபேமிலிக்கு ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல. ஏதாவது சந்து புந்தில போய் சென்சேஷனல் நியூஸ் கலெக்ட் பண்ணலாம். வாங்க, கம் ஆன் ஷெஃப். ஆகாஷ் நாராயணன் இந்த குட்டி செவத்துலதான் அவர் என்னைக்கும் உச்ச அடிப்பாரா. இங்கதான் அவர் படிச்சாரா, இங்கதான் அவர் ஆடினாரா, இங்கதான் அவர் ஊதினாரா அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க. ஃபுட்டேஜ் எந்த சேனலுக்கு கொடுக்கணும் சார்? எந்த சேனல்காரன் அதிகமா காசு கொடுக்கறானோ அவனுக்கு கொடு. அவங்களுக்கு தேவை டிஆர்பி, நமக்கு தேவை எம்ஆர்பி. ஓகே. ஆமான்ற இந்த தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவரை தான் பேசுறேன். சிஎம் சொன்ன வார்த்தையை என்னைக்குமே காப்பாத்த மாட்டாரு. சார், எதை வச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? இலவசமா கரண்ட் தர, இலவசமா இடம் தர, ஆனா இது வரைக்கும் எதுவுமே நடக்கலையே. அந்த பையனுக்கு கொடுத்த வாக்குப்படி அந்த பொண்ணை அவனுக்கே கட்டி வைக்கட்டும். நாங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்னங்க வைத்தியகாரத்தனமா இருக்கு? அது ஒண்ணு நாய்க்குட்டி கிடையாது. யார் கையில வேணாலும் தூக்கி கொடுக்கறதுக்கு. அப்ப மீடியா முன்னாடி நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்த மாட்டீங்களா? கொடுத்த வார்த்தையை மீறவும் மாட்டோம், செஞ்சதை சொல்லி காட்டவும் மாட்டோம். அதான் எங்க கட்சியோட கொள்கை. அப்ப உங்க டாக்டர் அவருக்கே மேரேஜ் பண்ணி கொடுத்துவீங்களா? நான் காதலுக்கோ காதலர்களுக்கோ எதிரி கிடையாது. முதல்ல என் பொண்ணு மனசுல என்ன இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். எதை பத்திங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத, நம்ம காதலை பத்தி தான் கேக்குறேன். காதல் எங்க?
நமக்குள்ள இருக்கிறது முதலாளி தொழிலாளிங்கிற உறவு மட்டும்தானுங்களே. காதலிக்கலன்னா பின்ன எதுக்காக என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தன? காப்பாத்துறது என்னோட கடமைங்க. ஓஹோ, அப்ப எல்லாரும் முன்னாடி எதுக்கு சாரி கட்டி விட்ட? ஹெல்ப் பண்றது என்னோட நேச்சருங்க. நிஜமா மனசுல ஒண்ணு இல்லனா அப்புறம் எதுக்காக என்ன சுத்தி சுத்தி வந்த? நான் சுத்தி வரலீங்க, பாதுகாப்பா இருங்க. அதான் ஏன்னு சொல்லு. அஃபெக்ஷனா இருந்தா தான் ப்ரொடெக்ஷன் கரெக்டா இருக்கும். உண்மையை பொய்யாக்கி பொய்யை உண்மையாக்குறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். நானும் மீராவும் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம உன் லவ் ஸ்டோரிய பத்தி அவ்வளவு எதுவும் சொல்லல, நீயும் என்கிட்ட எதுவும் சொல்லல. சக்சஸ்ஃபுல் லவ் ஸ்டோரியா இருந்தா துள்ளி குதிச்சு சந்தோஷமா சொல்லலாம். ஆனா எனது ஒன் சைட் லவ், அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நல்லா இருக்கு. நான் லவ் பண்றது உனக்கு தெரியாது, நீ லவ் பண்றது அவளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அவ இருந்தது யூரோப்ல, நீ இருந்தது வில்லேஜ்ல. அப்புறம் எப்படி அவளை பாத்துக்க முடியும்? புஷ்கர்ல வச்சுதாங்க. எங்க குடும்பத்தோட தோஷம் தீர்றதுக்காக குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து புஷ்கருக்கு போனோம். கட்டு கடங்க அதச்சனும். இன்னொரு பக்கம் எங்கள மாதிரியே புஷ்கருக்கு வந்த சிஎம்ஓட கான்வாய். ஒரே பிரச்சனை தான், நமக்கு எதுக்குடா இந்த பிரச்சனைன்னு என் பாட்டி எனக்கு கொடுத்த துண்டை கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள மூழ்கினேன். மூணாம் தடவை முங்கி எந்திரிச்சப்போ எதிரில் ஒரு அழகான பொண்ணு, ஒரு நிமிஷம் நான் ஏதோ ஒரு தேவதையா தான் இருப்பான்னு நினைச்சேன். அந்த பொண்ணு யாருன்னு கேட்டப்போ சிஎம் பொண்ணு. நாங்க புஷ்கருக்கு போறவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு வாங்க, ஆனா எனக்கு கிடைச்சது மீரா தாங்க. அவங்க கிட்ட ஆசையா போய் ஹலோன்னு சொன்னேன். போலீஸ்காரன் லத்தி எடுத்து சலோன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவளை என்னால மறக்கவே முடியல. உடனே சென்னைக்கு வந்தேன். சிஎம்மோட ஆபீஸ்க்கு விஸ்டர் பாஸ்ல உள்ள போய் டெய்லி அவளை பார்க்க ஆரம்பிச்சேன். செடிக்கு தண்ணி ஊத்துற மீரா, அழகான நாய்க்குட்டிங்க கூட விளையாடுற மீரா, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவளை காணும். எங்கன்னு விசாரிச்சதுல படிக்கிறதுக்கு யூரோப் போயிட்டானாங்க. 100,000 ரூபாய் பேங்க்ல லோன் எடுத்து எமர்ஜென்சியா ஃபிளைட் ஏறி விக்டோரியா காலேஜ்ல அப்படியே லேண்ட். அந்த சாங்குக்கு அப்புறம் தாங்க எனக்கே புரிஞ்சுது, அவங்க ஊர் பர்கருக்கு முன்னாடி நம்ம இட்லிலாம் வேலைக்கு ஆகாதுன்னு. மிடில் டிராப் ஆயிட்டங்க. யூரோப்ல சரக்கு வாங்கி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுகிட்டாங்க. ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வச்சிருந்த காசும் போச்சு. அகதிங்க கப்பல்ல ஏறி 5 மாசம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்தேன். இப்ப புரியுதாங்க, இந்த மாதிரி மொக்கையான லவ் ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லியிருந்தா கமெண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்குமே தவிர லைக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காது. என்ன மாதிரி ஒரு ஆளால அவ லைஃப் ஸ்பாயில் ஆக கூடாது? அப்புறம் ஏன் என் பேரை சொன்ன? வேற ஏதாவது பேர் சொன்னா தூக்கிட்டு வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அது சிஎம் ஓட பொண்ணுன்னு சொன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. என்ன ரொம்ப பிடிச்சவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு இதுதான் Get ready to get into my life. மீரா, என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. எல்லாம் உடனே தெரிஞ்சுக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க. என் கனவு லட்சியம் இதெல்லாம் வேற. ஆனா இன்னில இருந்து என் கனவு லட்சியம் எல்லாமே நீதான். எனக்கு எப்ப என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. இதுக்கு மேலயோ கதை கதையா சொல்லி எனக்கு கடுப்பேத்தாத. ஹலோ, முடியாதுங்க. You have no idea about me. Wait for my dad's call. அனுபவிக்கணும்.
எஞ்சாயா? சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஜோசியத்தையும் சாஸ்திரத்தையும் நான் கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்ட சாஸ்திரங்கள் என்ன ஏமாத்திருச்சு. 47 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு பொண்ணுங்க பக்கத்திலே நான் போல. இனி என் கேரக்டரை நான் மாத்த போறேன்டா. இனிமே எக்காரணத்தை கொண்டு நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க போறது இல்ல. இனிமே எதுக்குடா இந்த வாழ்க்கை? எதுக்கு இந்த ருத்ராட்சம்? ஜோசியரே, எதுக்கு இந்த வேட்டி? எதுக்கு இந்த கலை? இந்த நிமிஷத்துல இருந்து என் ஜோசியத்தை நான் கைவிட்டுற போறேன். இனிமே ஜல்சா மட்டும் தான். ஜோசிரே, யாரா அது? கண்ணு தெரியல. சித்தர் சார், நீங்களா? நானே தான் ஜோசியரே. ஐயோ, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்களை வச்சு பிக் பட்ஜெட்ல படம் எடுத்த ப்ரொடியூசர் மாதிரி ஆயிட்டீங்களே. இப்ப என்ன என்னன்னு சொல்ல சொல்றீங்க? அவன் கொடுத்த ஷாக்ல அண்ணன் என்ன வீட்டை விட்டே துரத்துட்டாரு. கஷ்டப்படுற ஊருக்கு வந்தா ஹீரோவா தான் வருவேன்னு சொல்லிருக்கேன். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு திரும்பி போக முடியும்? ஜோசிரேயா, தமிழ் சினிமா நமக்கு நிறைய செஞ்சிருக்கு. அப்படின்னா நாமளும் அதுக்கு ஏதாவது செய்யணும்ல? இல்லனா துரோகி ஆயிடுவோம். அப்படின்னா உன்னோட ஹீரோ ஆசை இன்னும் முடியலன்னு சொல்றியா? நான் ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைச்சிருந்தா எப்போ ரெண்டு காமெடி சீன், ரேப் சீனை வச்சு படத்தை முடிச்சிருப்பான். அவனுக்கு, உனக்கு, எங்க அண்ணனுக்கு, உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். உங்க எவனையும் விட மாட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் கபாலி 2 ஹீரோவா நடிச்சு காட்டதா போறேன். நான் கிளம்புறேன் ஜோசியரே. கேனெல்லாம் கொண்டு போய் போட்டு வீட்டுக்கு போய் இட்லி ஊத்தணும். அதையாவது ஒழுங்கா பண்ணு. உனக்கு அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட போய் நீ ஓகே சொல்லிட்டியா? ஆமா, அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஓகே சொன்னேன். ஆமா, அவனை பத்தி நான் எல்லாமே விசாரிச்சேன். ஃபேமஸ் ஆகிறதுக்காக கல்ல தூக்கி அடிச்சிருக்கான். ப்ரமோஷன் வந்த உடனே மினிஸ்ட்ரியே ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிருக்கான். ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு என்ன மாட்டி விட்டுட்டான். ஹே சம்திங், அவனோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நான் விழுந்துட்டேன். ஸ்ரத்தா, நம்மள மாதிரி வயசு பொண்ணுங்களுக்கு ஒரு வயசு வந்துருச்சுன்னா ஒரு கேள்வி மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். அழகா இருக்கிறவன கல்யாணம் பண்ணிக்கணுமா, பணம் இருக்கிறவன கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்ல படிச்சவன கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு. ஆனா நான் ஆகாஷை சந்திச்ச பிறகுதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. புத்திசாலியான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும். எஸ், எனக்கும் இப்பதான் கிளாரிட்டி வந்திருக்கு. மாமி, அந்த கரனோட பேரண்ட்ஸ் மறுபடியும் போன் பண்ணாங்களா? ஒரு நாளைக்கு 2 போன் பண்றாங்க. ஓகே சொல்லிடலாமா? கன்ஃபார்மா நோ சொல்லிடு. நான் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணனும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அவன் தான் முடியாதுன்னு முடிவா சொல்லிட்டானேமா. ஆனா இப்போ அவன் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். வேற என்ன பண்ணலாம்னு சொல்ற? அவன் அவங்களுக்கே கொடுத்துடலாம் சொல்றியா? டாடி எப்பவோ சீயமா இருக்க வேண்டியது. ஆனா மீராவோட அப்பா டாடிய நல்லா ஏமாத்திட்டாரு. இப்போ அவன் என்ன ஏமாத்த பாக்குறான்? எனக்கு அவன் வேணும். நான் ஆகாஷை அவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் ஸ்டாப். இதுக்கு மேல எதுவுமே பேசாத. இதுவா அவருடைய கேவலமான லவ் ஸ்டோரி? ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க தெரியுமா?
தெரியும் டாட், எனக்காக கியூல நிக்கிற எல்லாருமே என்னோட ரேஞ்சுக்காக தான் நிக்கிறாங்க. பாத்தீங்களா டாட், அங்க மேல பாத்தீங்களே என்ன தெரியுது? ரூஃப். என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறவங்க எல்லாம் அந்த ரூஃப் மாதிரி தான். அங்க லைட்டு, ஃபேனு, ஃபால் சீலிங்கை தவிர வேற எதுவுமே இல்லை. அதுவே ஆகாஷ்னா அந்த ஆகாயம் மாதிரி. அங்க மேகங்கள் இருக்கு, வானவில் இருக்கு, அழகழக நட்சத்திரங்கள் இருக்கு. லைஃபே த்ரில்லிங்கா இருக்கும். அவ ஒரு பிளாட்ஃபார்ம். அவனுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நீங்களே கிரியேட் பண்ணுங்க. உங்களால முடியும் டாட். உன் பக்கத்துல நிக்கிறதுக்கான தகுதி கூட அவனுக்கு இல்லம்மா. உனக்கு எப்படி போய் அவனை பிடிச்சது? ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசம் கலர்ல, கண்ல, பர்சனாலிட்டில இருக்கும். பேக்ரவுண்ட்ல எல்லாம் இருக்காது. இங்க இருந்தா போதும். ஆகாஷ் கிட்ட இருக்கிற அந்த தகுதி எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு சரி என்ன அடிக்கிறீங்க? உன்னை கொன்னு போடணும்டா. கல்லெடுத்து தன் மண்டையை உடைச்சவனை எவனாவது பர்சனல் அசிஸ்டண்டா சேர்த்துக்க வேணாம். அவனுக்காக ஒரு சிஎம், ஒரு ஹோம் மினிஸ்டர், ஒரு தொழில்துறை அமைச்சரும் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ராத்திரியோட ராத்திரியா அவனை பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம். என்னையா முட்டாள்தனமா பேசுறேன்? அவன் இப்ப காமன் மேன் இல்ல, செலிபிரிட்டி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவன தெரியாதவங்க யாருமே. அவன் மேல குண்டூசி விழுந்தா கூட சேனல்காரங்க குண்டு போட்டதா சொல்லுவாங்க. அந்த குண்ட நான் போட்டனா இல்ல நீ போட்டியான்னு கேட்பான். அவனை சத்தம் இல்லாம தூக்கணும். சுப்பிரமணியம் சார், ஜோசி ரிவர்ஸ். ஹாய் ஹாய் அர்ஜுன். தேடி ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்திருக்கேன் சார். உடனே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா. இல்ல சார், நான் வரமாட்டேன் சார். நான் என்னோட தொழிலையே மொத்தமா விட்டுட்டேன் சார். நீ என்னைய பைத்தியக்காரனா? நடந்ததுல உன் தப்பு எதுவும் இல்லையே. ஆஹா, அப்படின்னா இவனுக்கு எதுவும் தெரியாது போல இருக்க. இல்ல சார், நான் என் தொழிலையே விட்டுட்டேன். இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீ இங்க இருக்க, இல்லனா என்கவுண்டர் டீம் வந்துட்டேன். உனக்கு என்னதான் ஆச்சு? என்ன நேரம் சார், அவங்கிட்ட சுக்கரன் அப்படியே ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நாம எந்த திசையில போனாலும் சரி, திரும்ப வருது கண்டிப்பா சனி திசைக்குதான். அவன் ஜாதகத்துல சுக்கிர உச்சந்தலையில இருந்து உள்ள கால வரைக்கும் பிணைஞ்சிருக்கான் சார். என்ன தவிர வேற யாருக்கும் அந்த மாதிரி ஜாதகம் இல்லன்னு சொல்லுவ? அப்படிதான் சார் நானே நினைச்சேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த விட இங்க வேற யாருக்காவது ஒரு பெரிய ஜாதகம் இருக்கா? இதே மாதிரி ஜாதகத்துலதான் பவர் ஸ்டாருக்கு பவர் வந்தது. இவனும் அந்த மாதிரிதான் சார். இவனோட ஜாதகம் கடவுளால எழுதப்பட்டது இல்ல, இவனே இவனுக்காக எழுதிக்கிட்டான். அவனோட பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களால கண்டிப்பா முடியாது. இந்த ஸ்டேட்லயே நாம தான் பவர்ஃபுல்லா, நம்மளாலே ஒண்ணும் செய்ய முடியல சார். அவனை ஏதாவது செய்யலான்னு நினைச்சீங்கன்னா உட்காருவோம். தர்ம யுத்தம்னு அறிவிச்சுட்டு அதர்மம் பண்ணி அவங்கிட்ட ஜெயிக்கணும். சுப்பிரமணியம் சார், அவன் பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மொத்த பயோடேட்டா 24 hours முன்னாடி இருக்கணும் சார். இது அவனோட கிராமம், இது அவன் வீடு, இது அவன் ஃபேமிலி. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பாக்குறதுக்காக கேம்பஸ் இன்டர்வியூ வேண்டாம் சொல்லி வெளியே வந்திருக்கான். பேப்பர்ல பேர் வரணுங்கிறதுக்காக மினிஸ்டர் மேல கள்ள தூக்கி அடிச்சிருக்கான். ஆமா சார், ஆமா சார், அங்க வெச்சு தான் அவன் என் மண்டைய உடைச்சான் சார். இந்த இடத்துல இருந்து தான் அவன் லைஃபே ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஏ, அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருன்னு காட்டு. இது அவன் பெரிய அண்ணன் பிரகாஷ், இவன் ரெண்டாவது அண்ணன் விகாஷ். ஒருத்தன் செங்கல்பட்டு ஆர்டிஓல வேலை செய்யறான், இன்னொருத்தன் திருவான்மியூர் காலேஜ்ல ஒர்க் பண்றான். இது அண்ணிங்க, இது அவங்க பசங்க. இது அம்மா சரஸ்வதி தேவி, இது அப்பா ஜெய் நாராயண். இவன் ஜெய் நாராயணனுடைய பையன். ஆமா சார், நம்ம அத்திப்பட்டு ஜெய் நாராயணோட பையன் தான். அவன் இங்க வந்தது என் பொண்ண காதலிக்கவோ கல்யாணம் பண்றதுக்கோ இல்ல. அவன் காதலன் இல்ல, கிராதகன்.
உங்களை வச்சு அவன் உள்ள நுழைஞ்சதை என்ன தூக்கிறதுக்காக. அவனோட லட்சியம் டார்கெட் எல்லாமே நான் தான். ஒரு சாதாரண மனுஷன் செய்ய முடியாதத செலிபிரிட்டியா செஞ்சு முடிக்கிறான் அவனுக்கு காட்டுறேன். பிளான் அவன் போட்டிருந்தாலும் அதை நான் செஞ்சு முடிச்சு காட்டுறேன். சுப்பிரமணியம் சார், நாளைக்கு கல்யாணத்தை பத்தி பேசணும்னு அவங்க கிட்ட சொல்லி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லு. ஹலோ. ஹே மீரா, சிஎம் சார் ஷாக் கொடுத்துருக்காரு. இப்போதான் சுப்பிரமணியம் ஃபோன் பண்ணாரு. மேரேஜ் பத்தி பேசுறதுக்காக நாளைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லிருக்காரு. வாட்? ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் திஸ். டாடி இவ்ளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டாரா? சரி, இத நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும். நோ நோ நோ, என்னால வெளியில வர முடியாது. அப்ப கட்டிலேயே முடிச்சிடலாமா? ஓகே. சரி, உன் ஸ்கின் ஏன் இவ்வளவு வெள்ளையா இருக்கு? அது ஏன் சொல்ல முடியுமா? சீக்ரெட் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. எம்மோடியோ. சரி, என்ன ஷாம்பு போட்டு குளிக்கிறேன்? அதோ சொல்ல மாட்டேன். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னையில இருந்து நீ போடுற ஷாம்புவை தான் நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீஸ். என்னாச்சு? உன்னோட பட்டு போல அந்த கூந்தலுக்கு நடுவுல ஒரு முத்து துளி போல தண்ணீர் இருக்கு பாரு. அது ஸ்லோவா உன் நெத்திக்கு இறங்கி அங்கிருந்து அழகான உன் மூக்கு வழியா அழகான உதட்ட முத்தமிட்டு உன் சங்கு கழுத்து வழியா பயணம் பண்ணி அந்த ஒரு துளி உன் மார்பு வழியா சறுக்கி கொஞ்சம் கொஞ்சமா சர்ன்னு அழக கீழே வந்து ஆஹா, என்ன ஜாதகண்டா உன்னோடது? சுக்கிரதசை அடிச்சிருக்கே. நீ யார நிறுத்துற தெரியுமா உனக்கு? இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகன். நீங்க மருமகன் ஆனாலும் செக் பண்ணுவோம். அப்புறம் உள்ள யாராவது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் சார். தோபரா காமெடி, போய் சினிமால ட்ரை பண்ணுங்க. குட் மார்னிங் சார். அவருக்கு தெரிஞ்ச வைத்தியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு தடவை அவர் கொடுத்த மருந்துல ஏதோ பிரச்சனையாயி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால ஜனங்க கோவப்பட்டு அவங்களே அப்பாவை கொன்னுட்டாங்க. ஜனங்களே உங்க அப்பாவை கொன்னுட்டாங்களா? எதுக்கு சார், சின்ன வயசுல நடந்த அந்த விஷயத்தை இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. கல்யாண விஷயம் பேச தானே கூப்பிட்டு அனுப்புனீங்க, அந்த விஷயம் பேசலாமே. ஆக உண்மையாவே உன் ஊர் மக்கள் தான் உங்க அப்பாவை கொன்னாங்களா? ஆமா சார். ஓகே ஓகே, சரி, சும்மா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். ஆக்சுவலி வேற ஒரு விஷயம் பேசுறதுக்கு தான் உன்னை வர வச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே தெளிவா தெரியுது. அதனால தான் போகட்டும் உன்னை கொன்னாங்க. என் பொண்ண மறந்துட்டு ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. என்ன சார் வார்னிங்க? ஆர்டர் ஆர்டர் கொடுத்தா இந்த ஆகாஷ் இந்த இடத்தை விட்டு கூட போமா? உங்க பொண்ணு என்ன லவ் பண்றா? நானும் ஃபிக்ஸ் ஆகி யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? ஒரு சிக்னல் கொடுத்தனா உன் உடம்பெல்லாம் சல்லறையா? சிக்னல் கொடுங்க. பெரிய செலிபிரிட்டி சூசைட் நோட். என் சாவுக்கு நான் மட்டுமே காரணம் அதுல எழுதிருக்கேன்.
ஆளுங்களை வச்சு கொண்டாலும் சரி, ஆயுதங்களை வச்சு கொண்டாலும் சரி, இந்திக்காரங்களை வச்சு கொண்டாலும் சரி, இன்டெலிஜென்ட்டா கொண்டாலும் சரி, வாய்ஸ் டோ 24 ஹவர்ஸ் சிஎம் பால் வொர்க்அவுட்ல சும்மா ட்ரை பண்ணு. நீ சேலஞ்ச் பண்ண மாதிரியே இன்னும் 24 ஹவர்ஸ்ல உன்னை என்னால பணமாக்க முடியலன்னா என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்டா. எனக்கு சுக்கரன் தலைக்கு மேல மானாட மயிலாட நடத்துறான், முட்டாள்தனமா பண்ணிடாத, இன்னொரு தடவை யோசி சொல்லு. எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா நீ இந்த காம்பவுண்ட விட்டு வெளியே போக போறது. சாதாரண வந்த மீடியா என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்போம். இப்போ காதலிய மீடியா என்ன கேமரா கூட வந்திருக்கியா? சிங்கத்தோட கோகக்குள்ள சிங்கிளா வரும்போது செக்யூர்டா வரணும்னு எனக்கும் தெரியும். இங்க நடக்கிற எல்லாமே வெளியில ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. டேக் கேர் ஆஃப் மாமா. மாமா, சி யூ ஆஃப்டர் 24 ஹவர்ஸ். யோ மாமாய், வாட்ச் கோ. என்னடா சார், அவன் உங்களை நல்லா ஏமாத்திருக்கான் சார். இது கேமராவே இல்ல சார். இந்த நேரத்துல வேண்டாது. ஹலோ பால், அமலா பால். ஹே மிஸ் பால், என்ன நீங்க இந்த நேரத்துல? உன் இன்டர்வியூக்காக உனக்கு எத்தனை வாட்டி போன் பண்றது? உனக்கு போன் பண்றதுலயே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. இன்னைக்கு நீ எனக்கு இன்டர்வியூ கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு நான் ரொம்ப பிஸிங்க. டேய் டேய், என்ன விட பிஸியா நாள் இந்த தமிழ்நாட்டுல யாரும் இல்ல. எனக்கு மட்டும் நீ இன்டர்வியூ கொடுக்கலன்னு வையே, அதை நினைச்சு நீ கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணு. இப்போ இன்டர்வியூ கொடுத்தா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்களே? நான் ஃபீல் பண்ணுவேனா? சரி சரி சரி, நான் எங்க இருந்தாலும் நீங்க இன்டர்வியூ பண்றதுக்கு ரெடி தானே? சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வந்து பிக்கப் பண்ணுங்க, நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். கேமே, மேக்கப் போட்டுக்கிட்டு நீ ரெடியா இரு. சொல்லவே இல்லையே. நீங்க தான சொன்னீங்க நான் இன்டர்வியூ கொடுத்தா எங்கயோ போயிடுவேன். அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க கேப்ல வந்து ஆப்ல மாட்டீங்க. புண்ணியமா போகும். டோர் ஓபன் பண்ண. Come on, Mr. Paul. Come on. Let's do the interview in the auto. Please, come. Hey, Arwa Visaram starting auto. Hey, sikra ba poda illa da vetti kooru potruvaanga. Hey, romba thaagama irukke. Kudike thanni edavadhu erpaadu panna. One second, sir. இந்தாங்க குடிங்க. இப்படி கொடுத்தா எப்பறா குடிக்கிறது? உங்க கூட பெரிய இம்சியா போச்சு. ஐடியா இருக்கு. எல்லைய கொஞ்சம் வெல்ல நீட்டுங்க. நீட்டி 10. ஆ, சீவிட்டானுங்களா? இப்ப குடிங்கோ. கொஞ்சம் பதில் வேணுமா? உயிர் வேணுமா? உயிர் தான் வேணும்.
200 cabs urgent on Adayar Road. 200 cars are edukida? இது என்னடா ஒரே டாக்ஸி மாதிரி இவ்வளோ டாக்ஸி ஒன்னா வந்திருக்கு. இதுல எந்த வண்டியிலடா அவன் போனா? ஐயோ, இதுக்கப்புறம் லைஃப்ல இவனை மீட் பண்ணவே கூடாது. நீ கிளம்பா. என்னடா என் ஆட்டோல இருந்து இப்ப இது மட்டும் தான் மிஞ்சிச்சு. ஒழுங்கா 1 லட்சம் ரூபா கொடுத்துரு. 1 லட்சமா? ஹலோ, செக் எதுக்கு கேஷ் எதுக்கு? என்ன ரொம்ப புடிச்சு போச்சான். இப்படியே த்ரில் இல்ல இரு, நாளைக்கு இதுக்கு மேலயும் த்ரில் கிடைக்கும். ஆகாஷ் பை. ஓகே பை. ஏய் டேய், லோக்கல் ரவுடிஸ்ன் இல்ல, போலீஸ் ஃபோர்ஸ் கமாண்டோஸ் யார வேணாலும் யூஸ் பண்ணுங்க, ஆனா அவ உயிரோட இருக்க கூடாது. முதல் அமைச்சர் அங்கிள் இன்னும் அடங்கலையா? சரி, தடுத்து விட்டு ஜூட். முன்னாடி விழுப்புரம் பக்கத்துல எனக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கு, 200 ஏக்கர் உனக்கு எழுதி கொடுக்கறேன். மீரா மட்டும் வேணாம். மீரா இருக்கும்போது தோட்டம் எதுக்கு சார்? மதுரையில ஏர்போர்ட் பக்கத்துல 300 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. மீரா இருக்கும்போது தென்னந்தோப்பு எதுக்கு சார்? ஓகே,
சரி வேணா விட, 500 க்ரோட்ஸ் கேஷா தரேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். மீரா எதுக்கு சார்? உங்க டீல் எனக்கு ஓகே சார். 500 கோடி ரூபாய் லிக்விட் கேஷ். உங்களோட இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நீங்க சொன்ன இந்த ஃபிகருக்கு முன்னாடி மீராலாம் ஒரு ஃபிகரே இல்ல சார். ஒரு பொண்ணுக்காக 500 கோடி ரூபாய் இழக்க நான் ஒண்ணு பூனா கூனா இல்ல. கொடுங்க சார், கொடுத்து விடுங்க சார். என்னடா சொல்ற நீ, நிஜமாவே ஒத்துக்கறியா? என்ன சார், உங்க ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால ஓகே சொல்றேன். திரும்ப எதுக்கு கன்ஃபியூஸ் பண்றீங்க சார்? இப்படி ஒரு சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்காது சார். அவன் மனசு மரத்துக்குள்ள அவன் மேல பணத்தை தூக்கி அடிங்க சார், அடிங்க சார். மேகங்கள் இருக்கு, வானவில் இருக்கு, நட்சத்திரங்கள்லாம் இருக்குன்னு சொன்னியம்மா, ஆனா தலையில விழுற இடி கூட அங்கதான் இருக்கு. இப்பவாவது அவளை பத்தி என்ன மாதிரி ஒரு நடிப்பு? எனக்காக இவ்ளோ தூக்கி எறிஞ்ச, இப்ப பணத்துக்காக என்ன தூக்கி எறிஞ்சிட்ட? நாளைக்கு இவங்களோட நிலைமை எல்லாம் என்ன? இது எல்லாமே எங்க அப்பாவோட கனவு, எங்க அப்பாவோட கனவுனே சொன்னேன். ஆனா இப்பதான் உங்க அப்பா எப்பேற்பட்டவர்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அவர் சேவங்கிற பேர்ல ஜனங்களை கொண்டாரு, நீ காதலுங்கிற பேர்ல எங்களை கொண்டுட்ட. எங்க அப்பா பத்தி தப்பா பேசுறீங்க? எங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? அது யாருன்னு தெரியுமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாம வாழ்ந்தவர் எங்க அப்பா. அப்படிப்பட்ட எங்க அப்பா எப்படி இறந்தார்னு தெரியுமா? எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் தீராத வியாதிகளை குணமாக்குற மருந்து வாங்க வந்திருக்கிற உங்களை நாங்க அன்போட வரவேற்கிறோம். பல மருத்துவமனைகளுக்கு போய் டாக்டர்களாலேயே குணப்படுத்த முடியாத வியாதிகளை ஒரு ஒத்த மூலிகையால குணப்படுத்துற சிறந்த வைத்தியர்னு இந்த உலகம் பூரா போற்றப்படக்கூடியவர் தான் எங்க ஜெய் நாராயணன் ஐயா. எங்க அப்பாவை எங்க ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களும் ஒரு தெய்வம் மாதிரி பார்த்தாங்க. அவரை பார்த்தா மேகம் கூட அவருக்காக கொடை பிடிக்கும். என் நோயை நீங்க தான் குணப்படுத்தணும், உங்க நம்பிக்கை தான் உங்க நோயை குணப்படுத்தும். காட்டுமா? இதை நாங்க காசுக்காக செய்யல, இது எங்க கடமை. நோயாளிய பார்க்க போறவனுக்கு கூட ஆபரேஷன் பண்ற இந்த காலத்துல பணம் கூட வாங்காம வைத்தியம் பண்றீங்களே, அட்லீஸ்ட் இது என் திருப்திக்காவது. உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா என்னோட பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணி. எங்க அப்பா செய்யற சேவைகளை பார்த்து கட்சி தலைவரே எங்க வீட்டுக்கு வந்தார். எனக்கு இந்த அரசியல்லாம் தெரியாதுங்க. தெரிஞ்சவங்க வந்ததுனாலதான் நாடு குட்டிச்சவரா போச்சு. நீங்க வந்தீங்கன்னா இந்த நாடு மாறும். என்னை விட தகுதியானவங்க உங்க கட்சிக்குள்ள நிறைய பேர் இருக்காங்களேயா? அவங்க எல்லாருமே பதவி மேலதான் ஆசைப்படுறாங்க, ஆனா நீங்க மக்களோட நலனை தான் பாக்குறீங்க. ஆனா 17 வருஷமா சீட்டுக்காக காத்துட்டு இருக்கிற அசோக்கையா ஏதாவது நினைச்சு பாருன்னுதான். பதவி மேல மட்டுமே குறியா இருக்கிற அவருக்கு நாங்க சீட்டு கொடுக்க மாட்டோம். இதை கேள்விப்பட்டதும் உங்க அப்பா சும்மா இருக்கல. எங்க அப்பா கிட்ட நேரடியா மோத முடியாதுங்கிறதுனால தனக்கு பதவி கிடைக்கலையேங்கிற வருத்தத்தை வெளியில காட்டிக்காம எங்க அப்பா கிட்ட நட்பா இருக்கிற மாதிரி நடிச்சாரு.
என்னங்க இது, நீங்க கோபமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஸ்வீட்டோட வந்திருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு இவருக்கு கிடைச்சிச்சுன்னு வருத்தம் இல்லையா? இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அதுக்காக கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தெரியும். நான் நம்ம கட்சியோட மாவட்ட செயலாளராக இருக்கலாம், ஆனா இவரோட சேவைக்கு முன்னாடி என் பதவியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பதவிக்காக வேலை செஞ்ச பணம் கிடைக்கும், ஆனா சேவையினால பேர் தான் கிடைக்கும். அந்த பேரால தான் உங்களுக்கு சீட்டே கிடைச்சிருக்கு. நான் போட்டியிடுறதே கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்ய தான். நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த வெற்றி உங்க வெற்றியாவே. உங்க அப்பாவோட போலி நடிப்பால ஊரே ஏமாந்துச்சு, ஆனா உங்க அப்பாவோட ஆளுங்க இதை ஏத்துக்க தயாரா இல்ல. என்னடா இதெல்லாம்? ஆசைப்பட்ட எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு பதவிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். ஆனா நம்ம கட்சிக்காக எவ்வளவு வேலை செஞ்சோம்? வேலை செஞ்சா காசு மட்டும் தான் கிடைக்கும், சீட்டெல்லாம் கிடைக்காது. அந்த பதவியில உட்கார அவனுக்கு எந்த தகுதி இல்லனே? பதவிக்கு முன்னாடி தகுதிக்கெல்லாம் இடம் இல்ல. அதோ அந்த சேர பாரு, அந்த சேர்ல இயலாதவங்க உட்கார்ந்தாங்கன்னா அதுக்கு பேர் வீல் சேர். ஒரு ஆபீஸ்ல வாட்ச்மேன் உட்கார்ந்தா அதுக்கு பேர் வாட்ச்மேன் சேர். அதே ஒரு சிஎம் உட்கார்ந்தா அதுக்கு பேர் சிஎம் சேர். பவர்ன்றது சேர்ல இல்லடா, மனுஷங்க கிட்ட தான் இருக்கு. எங்க அப்பா தான் வேட்பாளர்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. புத்தகம் படிக்க வேண்டிய வயசுலயும் நாங்க கட்சி கொடி விடலாம். என்னடா இது, படிக்க வேண்டிய நேரத்துல கொடிய புடிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம கட்சியோட தேர்தல் அறிக்கை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கட்சியோட சின்ன டைகர்ல இருந்து லயனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்குப்பா? ஏன் தெரியுமாப்பா, லயன்னா காட்டுக்கு ராஜா, நீங்க இந்த ஊருக்கே ராஜா. தப்புப்பா, யாரையும் கிங்ன்னு சொல்லக்கூடாது. நான் தப்பு பண்ணா ஜனங்க என்ன தண்டிப்பாங்க, அதே மாதிரி சிங்கம் தப்பு பண்ணா டைகர் தண்டிக்கும். என்னது, லயன் தப்பு பண்ணா டைகர் தண்டிக்குமா? எல்லா டைகரும் தண்டிக்காதுப்பா, பெங்கால் டைகர்ங்கிற டைகருக்கு மட்டும்தான் அப்படி ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் அது நம்ம தேசிய மிருகமாவும் இருக்கு, நம்ம கட்சியோட சின்னமாவும் இருக்கு. ஓ, அப்ப பெங்கால் டைகருக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்றீங்களாப்பா? ஆமா, நீ வளர்ந்ததும் அப்படிதான் இருக்கணும். நாமினேஷன் தாக்கல் பண்ற நாள் வருது. தப்பு நடந்து போச்சு பாருங்க. அத்திப்பட்டில் விஷமருந்தி பலர் கவலைக்கிடம், ஆபத்தான நிலையில் பலர் மருத்துவமனையில் அனுமதி. பணத்திற்காக போலியான மருந்துகளை கொடுத்து பல உயிர்களை பறித்துள்ளார் ஜெயநாராயணன். மருத்துவமனையில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துள்ளனர். உயிரிழப்பு மேலும் கணிசமாக உயரும் என்று மருத்துவர்கள் ஆச்சரிக்கிறார்கள். உயிரிழந்தோர் எண்ணிக்கையை மருத்துவர்கள் கூற மறுத்துவிட்டனர். இதற்கு காரணமான ஜெயநாராயணனை கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரினர். நீங்க இருக்கிற ஆபத்து என் கூட வாங்க. உனக்கு சீட்டு கொடுக்கிறண்டா. எதிரியும் துரோகியும் பக்கத்திலேயே இருந்தாங்கன்னு எங்க அப்பாக்கு தெரியாம போயிடுச்சு. அவனை என்ன அப்படி பார்க்கிறேன், உன் கூட இருந்தா சம்பாதிக்க முடியாத, அதான் என் கூட சேர்ந்து நான் கேட்டிருந்த சீட்டை அவனுக்கு உனக்கு கொடுத்தானுங்க. அவ்வளவு சீக்கிரம் நீ ஜெயிச்சு மந்திரி ஆகிறதுக்கு நான் என்ன சும்பையா? உன்னை கொள்றதுக்கு முன்னாடி உன் பேரு கொள்ளணும் நினைச்சேன், அதான் உன் மருந்துல விஷத்துக்கு சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில பணக்காரன் கிட்ட மோதலாம், பவர் இருக்கிறவங்க கிட்ட மோதலாம், பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க கிட்ட கூட மோதலாம், ஆனால் புத்திசாலி கிட்ட மட்டும் மோதவே கூடாது. அதுக்கப்புறம் அத்திப்பட்டுங்கிற அந்த கிராமத்தை விட்டு நாங்க இங்க வந்துட்டோம். செத்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்த எங்க அப்பாவோட சிநேகிதர் உயிரோட இருக்காருன்னு ஒரு நாள் எனக்கு தெரிய வந்தது. ஏ ஃபேமிலி போட்டோஸ்,
இவரு என் பெரியப்பா தான். இவரு ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் எடுத்துக்கிட்ட கடவுள். இந்த உண்மையை சொல்றதுக்காக இவரை மட்டும் உயிரோட விட்டு வச்சிருந்தாரு. அவங்க அப்பாவ புத்திசாலித்தனமா கொன்னான். அதே மாதிரி நீயோ அவனை புத்திசாலித்தனமா அழிக்கணும். அம்மா அம்மா உட்கார் உட்கார் உட்கார். எங்க அப்பாவுக்கு நடந்த அநியாயத்தை இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் மறைச்சு வச்ச அம்மா கிட்ட கூட சொல்லல. வெளியே போகும்போது எங்க அப்பாவோட பேரை சொல்றதுக்கு கூட கூச்சப்படுற அண்ணனுங்க கிட்ட கூட சொல்லல. வயசுல நீ சின்னவனா இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இந்த வீட்டுக்கே மூத்தவன் ஆயிட்ட. அப்ப எதுக்காக அந்த பணத்தை வாங்கின? நாளைக்கு எங்க அப்பாவோட இறந்த நாள், அவர் மரியாதையை இழந்த நாள். எந்த ஊர் எங்க அப்பாவை வெறுத்து ஒதுக்கிச்சோ அதே ஊர் எங்க அப்பாவை நேசிக்கிற மாதிரி செய்ய போறேன். அதுக்கு தான் அந்த பணம். நாளைக்கு கொடியேற்ற விழாவுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு சார். நீ ஐயா பதற, என் பொண்ணுக்கு அவன் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை ரெண்டு அரை விட்டு வருவா பாரு. அரைய வேண்டியது அவன இல்லப்பா. என்ன உளறம்மா? அவ யாருன்னு உனக்கு? இதுக்கு மேல உங்க போய் நான் கேட்க விரும்பல. நடந்தது என்ன மேலுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க மக்களுக்கு சேவை செஞ்சு இந்த பதவிக்கு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த பதவிக்கு வர்றதுக்காக எத்தனை பேரோட உயிர் எடுத்திருக்கீங்க. ஐ அம் அஷேம்ட் ஆஃப் யூ டாட். அவன் பேச்சு மறுபடியும் நம்பல? அவன் ஒரு குள்ளநரி. இல்ல டாட், அவன் டைகர், பெங்கால் டைகர். அது யாருக்கும் பயப்படாது, யாரையும் விடாது. எங்க இருந்து எந்த நேரத்தில் வந்து தாக்கணும் அதுக்கு மட்டும்தான் தெரியும். கெட் ரெடி டு ஃபேஸ் இட். உடனே பார்க்கணும். சாரி சார், கவர்னர் உங்க அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணுங்க. வாட்? ஆஸ் பர் புரோட்டோகால் உங்களுக்கு கொடுத்துருக்கிற செக்யூரிட்டி மொத்தத்தையும் இமிடியட்டா வித்ட்ரா பண்ணுங்கன்னு டிஜிபி ஆர்டர். We are helpless sir. Sorry. Basic Pro.
அசோக் கணபதி. பணம் இருக்கிறவங்க கிட்ட மோதலா, பவர் இருக்கிறவங்க கிட்ட மோதலா, பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க கிட்ட கூட மோதலா, ஆனா அறிவாளிங்க கிட்ட மட்டும் மோதக்கூடாது. நீ சொன்னடையில ஒரு காலத்துல உன்னால என் ஃபேமிலி தெருவுக்கு வந்துச்சு, இப்ப என்னால நீ நடுத்தெருவுல நிக்கிற. என்ன பெருசா சார்? எந்த பணத்தை வச்சு உன்னை நீ காப்பாத்திக்கலாம் நினைச்சியோ, அதே பணத்தை வச்சு உன்னை உரு கொலைச்சிட்டேன். என்ன சொல்ற நீ? நான் சொல்றத விட நீ நேர்ல பாத்தினா கிக்கா இருக்கும். இன்னைக்கு இந்தியாவுக்கு நீ தான் பிரேக்கிங் நியூஸ். அல்லக்கை சுப்பிரமணியம் சாருக்கு பணம் கொடுத்தாங்க. 300 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய காரணத்திற்காக முதலமைச்சரின் பதவி பறிபோனது. உடனடியாக கட்சியில் இருந்தும் நீக்கியது அவருடைய கட்சி பதவியில் இருந்து கொண்டு லஞ்சம் வாங்கியதற்காக அவரது கட்சி தொண்டர்களை அவரது உருவப்படத்தை எரித்து போராட்டம் நடத்துகிறார்கள். அவரை மட்டுமல்லாது அவருடைய கூட்டாளிகளான 2 அமைச்சர்களையும் கைது செய்து விசாரிக்க சிபிஐ முடிவெடுத்துள்ளது. இதெல்லாம் எப்படி செஞ்ச? அப்ப எங்க அப்பாவை எலெக்ஷன்ல நிக்க சொல்லி எங்க வீடு தேடி நீங்க வந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கையில தான் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் உங்களை நம்பி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சார். இது ஓம் குடும்பத்துக்கோ ஓம் ஊருக்காகவோ இல்ல. இந்த நாட்டுக்கு யாரு துரோகம் செஞ்சாலும் அதுக்கப்புறம் இந்த பதவியில இருக்க முடியாது. உண்மையிலேயே நான் இது எல்லாத்தையும் செஞ்சது ஃபேமஸ் ஆகிறதுக்காகவோ செலிபிரிட்டி ஆகிறதுக்காகவோ இல்ல, உன்னை அழிக்கிறதுக்காக தான். உன் பக்கத்துல இருந்தா தான் உன்னை அழிக்க முடியும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் திட்டம் போட்டு உன் பக்கத்துல உன் கண்ணாடி மாளிகையை உடைக்கிறதுக்கான முத கல்ல உன் கூட்டாளி மேல எரிஞ்ச. என்கிட்ட வந்து வேலை செய்ய எப்படி உனக்கு அந்த வீடியோ கிடைச்சது? நீ அப்பாவோட ரைட் ஹேண்ட வாங்கின, நான் உன் ரைட் ஹேண்ட வாங்கிட்டேன். நீ கொடுத்த 500 கோடியில 100 கோடி அவர்கிட்ட கொடுத்த. அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் அவர் எனக்கு HD குவாலிட்டியில ஃபுட்டேஜ் கொடுத்தார். இந்த ப்ராஜெக்ட்னால மக்களுக்கு ஆபத்து, ஆனா இவ்வளவு பணத்தை விடுறது எனக்கு நல்லது கிடையாது. அதனால ஒத்துக்கிறேன். தப்பா நினைக்காதீங்க சார், 100 கோடிங்கிறது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் சார். டிரைவர் வண்டி எடு. இதுக்கப்புறம் நீ நேரா ஜெயிலுக்கு போற, நான் எங்க அப்பாவோட ஊருக்கு போறேன். மீதி இருக்கிற 400 கோடியை உன்னால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்கும். பதவி போயிடுச்சுல, இனிமேதான் எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை நீ பார்க்க போற. சங்கர் முன்னாடியே இங்க அனுப்பிட்டேன்னு சொன்னியே, ஊர்ல ஒருத்தர் கூட காணோ? அப்படின்னா இந்த ஊருக்காரங்க இன்னும் நம்மள நம்பல. பெரிய புத்திசாலியா இங்க அதை தப்பு பண்ணுவா? இவன் அன்னைக்கு சும்மா விட்டதுதான்டா நான் செஞ்ச தப்பு. இவன் அன்னைக்கு நான் உயிரோட விட்டதால தானே எனக்கு இன்னைக்கு இது நிலைமை வந்துச்சு. தண்டனை நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டியதுதான். ஃபேமிலிக்கு ஊருக்காக வந்த இதெல்லாம் செஞ்ச இன்னையோட நீ ஊர் எதுவுமே இல்லாம மொத்தமா அழிக்க போற. Oh.
என்னடா இதெல்லாம்? டேய், ஊர்ல பாதி பேருக்கு மேல கொண்டுட்டாங்கடா. டேய் சங்கர், சங்கர், அண்ணா, உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவனால பல பேரோட உயிர் போயிடுச்சு. இனிமே இவனால இந்த ஊர்ல ஒரு உயிர் கூட போக கூடாது. சாவு மத்தவங்களுக்கு பாடமா இருக்கணும். என்னமா இது?
நீங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அதுக்காக ஒரே பையனையா? கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு பழமொழியே இருக்குல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களை எப்படி எல்லாம் அலையவிட்டான், இனி கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை நாங்க அலையவிட்டோம்.